Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Welcome each one of you this morning in the most wonder working name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதம் செய்யும் நாமத்தில் உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். On the very first Sunday of a new year, இந்த புதிய ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே, we have come to seek the face of the living God. ஜீவனுள்ள தேவனுடைய முகத்தை தேட வந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Amidst all the difficult situation that we faced in 2020, 2020 ஆண்டிலே நாம் சந்தித்த அநேக போராட்டங்கள் நடுவிலே, the Lord God was with us. தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். And believe in faith this morning that God will be with us all through this year. இந்த ஆண்டு முழுவதுமாக தேவனாய் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார் என்பதை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் எதிர்நோக்குவோம். Let's expect great things from God. தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்ப்போம். Shall we pray and begin this morning service? நாம் ஜெபித்து இந்த காலை ஆராதனை துவக்குவோம். As every eye is closed in God's presence. தேவ சமூகத்தில் எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கையிலே, look to Jesus. ஆண்டவர் இயேசுவை நோக்கி பாருங்கள். He is everything that we need in life. நம் வாழ்விலே நமக்கு தேவையானவர் அவர் ஒருவரே. He is the source of all our blessing. எல்லா ஆசீர்வாதத்துக்கான ஊற்றுக்கண் அவரே. Oh, we thank you Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. Thank you Lord. நன்றி கர்த்தாவே. Almighty and most gracious loving heavenly Father. சர்வ வல்லமையுள்ள மிகவும் கிருபை நிறைந்த பரலோக தந்தையே. On the very first Sunday of a new year Lord. புதிய ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே, we that people have come to seek your face. உம்முடைய முகத்தை தேடும்படியாக மக்களாகிய நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். Yes indeed Father dear, all through the last year you have been so good to each one of us. மெய்யாகவே தகப்பனே, கடந்த ஆண்டு முழுவதுமாக நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறீர். And we believe with all of our heart that you will be faithful to lead us all through this year. இந்த ஆண்டு முழுவதுமாக நீர் எங்களை நடத்த மிகவும் உண்மையுள்ளவராய் இருப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். Because you are a faithful God. நீர் உண்மையுள்ள தேவன் ஐயா. Oh, fill our hearts with love for you this morning. இந்த காலை வேளை எங்களுடைய இருதயத்தை உம்முடைய அன்பினால் நிரப்புவீராக. It is our one desire to see your name being highly exalted and glorified. உம்முடைய நாமம் அதிகமாக உயர்த்தப்பட்டு மகிமைப்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்க வாஞ்சிக்க எங்களுக்கு உதவி செய்யும். We come against every entrance obstacle in the mighty name of Jesus Christ of Nazareth. நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினால் எல்லா தடைகள் தடங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறோம். May the time that we spend in your presence be a blessing to each one of us, O God. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிக்கிறதான ஒவ்வொரு நொடி பொழுதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் விளங்குவதாக. And we'll be careful to give you all the glory and the honor. ஒவ்வொருவருக்கே சகல துதி கனமாகிய செலுத்த நாங்கள் சாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போம். So we ask all these things in the most precious name of our Lord and Savior Jesus Christ. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். The Lord indeed blessed and protected us in the year 2020. கர்த்தர் மெய்யாகவே இந்த 2020 ஆண்டு முழுதும் நம்மை பாதுகாத்து வந்தார். Hallelujah. Hallelujah. We need to have a grateful heart. நன்றியுள்ள இதயத்தோடு நாம் காணப்பட வேண்டும். At the same time we have the assurance from the word of God that our God is a God who crowns the year with his goodness. அதே சமயத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தமும் உண்டு. வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிற தேவன் நமக்கு உண்டு. Hallelujah. Hallelujah. We can march ahead in the path that God has prepared for us. தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்த பாதையிலே நாம் தலை நிமிர்ந்து நடக்க முடியும். We're going to sing this wonderful familiar hymn. Our God is good, our God is great, our God is true. நம் தேவன் நல்லவர், அவர் மகா பெரியவர், அவர் உண்மையுள்ளவர் என்று அனைவருக்கும் அறிந்த ஒரு பாடலை பாடுவோம். Keep pressing on. தொடர்ந்து தலை நிமிர்ந்து முன்னேறி செல்லுவோம். Hallelujah. Hallelujah. Let's clap our hands and sing this wonderful hymn. கரங்களை உற்சாகமாய் தட்டிக்கொண்டு இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். Involve yourself in this time of singing and worship. இந்த பாடல் ஆராதனையின் போது நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள். Amen. Amen. Our God is good, our God is great, our God is true. And there is nothing in this world he cannot do. His mighty hands were made available to you. Oh, praise his name is on the other side of faith. Keep pressing on, keep pressing on. God's on the other side of faith.
though the clouds may for a moment hide his face, remember God is on the other side of faith. Now threatening clouds may hide your vision for a while, and you may wonder if he hears you when you pray. But don't forget that God is love and you're his child. Press on in faith because the answer's on the way. Keep pressing on. Keep pressing on. God's on the other side of faith. And though the clouds may for a moment hide his face, remember God is on the other side of faith. Now you must run this race to win the victor's crown. Satan tried with all his might to cast you down. It will be worth it just to hear God say, well done. Press toward the prize that's on the other side of faith. Keep pressing on. Keep pressing on. God's on the other side of faith. And though the clouds may for a moment hide his face, remember God is on the other side of faith. Remember God is on the other side of faith. Remember God is on the other side of faith. Hallelujah. Hallelujah. You can hold on to the hand of God. March ahead. தேவனுடைய கரத்தை இறுக பற்றி கொண்டு நாம் தளர் நிமிந்து நாம் அவரோடு கூட செல்லுவோம். Hallelujah. Hallelujah. Our God is a faithful God. நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவன். We can trust his faithfulness. அவருடைய உண்மையை நாம் நம்பி சார்ந்து கொள்ளலாம். You're going to sing a Tamil song and magnify God. தமிழ் பாடல் ஒன்றையும் தொடர்ந்து பாடி நம் ஆண்டவரை பாடி ஆராதிக்கலாமா? எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். What a meaningful song. Involve yourself in this time of singing. அர்த்தமிகுந்து பாடல் இது. நீங்களும் ஈடுபாடோடு சேர்ந்து ஆராதிப்போம். Fix your eyes upon the Lord this year. இந்த ஆண்டிலே கண்களை ஆண்டவர் மீது பதியுங்கள். You shall not be put to shame. நீங்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது. Hallelujah. Hallelujah. The radiance from the face of God will cause your face to shine. தேவனுடைய முகத்திலிருந்து வரும் பிரகாசம் உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். Amen. Amen. Let's sing this wonderful hymn. இந்த அருமையான பாடலை பாடுவோம். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த என்று கடங்கானமைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். என்று கடங்கானமைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்து அகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்து அகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபையினாலும்
ஆறுதல் எனக்கவரே மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே எனக்குத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே என் காலை தள்ளாடவோட்டார் என்னை காக்கும் தேவன் உறந்தார் என் காலை தள்ளாடவோட்டார் இஸ்ரவேலை காக்கும் தேவன் ரப்பர்கள் உறங்காரே இஸ்ரவேலை காக்கும் தேவன் ரப்பர்கள் உறங்காரே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே எத்தீங்கும் என்னை அணுகாவல் அத்துமாவை காக்கும் என் தேவன் எத்தீங்கும் என்னை அணுகாவல் புகையும் மரத்தையும் பத்திரமாக கமாரே இது முதலாய் புகையும் மரத்தையும் பத்திரமாக கமாரே இது முதலாய் எனக்கும் தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே எனக்கும் தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே எனக்கும் தாசை வரும் பர்வதம் நேராய் கண்களை ஏறெடுப்பே Hallelujah. Hallelujah. We have a God who protects us. நம்மை பாதுகாக்கும் தேவன் நமக்கு ஒருவர் உண்டு. He shall bless our going forth and coming in. நம்முடைய போக்கையும் வரத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். Amen. Amen. We are going to worship God for a few more minutes. நாம் ஒரு சில நிமிஷங்களுக்கு தேவனை தொடர்ந்து ஆராதிக்க போகின்றோம். Psalm 132 verse 1. 132 ஆம் சங்கீதம் வசனம் ஒன்று சொல்லுகிறது. Psalm of David. தாவீதின் சங்கீதம் இது. He says அவர் சொல்லுகின்றார். I will praise thee with my whole heart. Before the gods will I sing praise unto thee உம்மை என் முழு இதயத்தோடும் துதிப்பேன் தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் Hallelujah. Hallelujah. His heart of worship is really amazing அவருக்கு இருந்த அந்த ஆராதனையின் உள்ளம் நினைத்து பார்க்கும் பொழுதே ஆச்சரியமா இருக்கின்றது He sees so many physical powers right before his sight தன்னுடைய பார்வைக்கு முன்பதாக ஒரு சில சக்திகளை அவர் பார்க்கிறார் all physical powers சரீர பிரகாரமான சக்திகள் in the midst of that அதன் மத்தியிலும் கூட he looks unto his god தன்னுடைய தேவனை நோக்கி பார்த்து and he says அவர் சொல்லுகின்றார் i will praise thee with my whole heart என் முழு இதயத்தோடும் உம்மை நான் துதிப்பேன் ஆண்டவரே before all these earthly powers will i sing praise unto thee lord பூலோகத்துக்குரிய சக்திகள் யாவற்றுக்கும் மத்தியிலும் நான் உம்மைதான் துதிப்பேன் ஆண்டவரே He ignored all the physical powers that tried to harm him. தடை செய்ய நினைக்கிற, தடுக்க நினைக்கிற, தாக்க நினைக்கிற எல்லா மாம்சீக பிரகாரமான சக்திகளையும் அவர் ஒரு பொருட்டாய் எண்ணாமல் And he viewed his God as the supreme power over all the authorities of this world. இந்த உலகத்தில் உள்ள சகல அதிகாரத்திற்கும் மேலோங்கிய அதிகாரமாய் தன்னுடைய தேவன் ஒருவரையே நோக்கி பார்த்தவராய் Hallelujah. Hallelujah. He recognized his God as the supreme authority. தன்னுடைய தேவன் ஒருவர்தான் எல்லா அதிகாரத்திற்கும் மேலோங்கிய அதிகாரம் பெற்றவர் என்பதை அவர் அங்கே அங்கீகரித்து காண்பிக்கின்றார். This is what we are going to do this morning. இதைதான் இந்த காலையிலே நாமும் செய்யவிருக்கின்றோம். Dear child of God, அன்பு தேவ பிள்ளை, your present situation may be really adverse. உங்கள் தற்கால சூழ்நிலை ஒருவேளை உங்களுக்கு எதிர்கூலமாக பாதகமாக இருக்கலாம் Probably you may be walking in the midst of the trouble as he says in verse 7 of this psalm இந்த சங்கீதத்தின் 7 ஆம் வசனத்திலே சொல்லுகிறது போல ஒருவேளை நீங்கள் துன்பத்தின் நடுவில் நடந்து கொண்டிருக்கலாம் Probably your present may be imperfect as he says in verse 8 எட்டாம் வசனத்திலே சொல்லுகிறது போல தற்போதுள்ள சூழ்நிலை பூரணமற்ற சூழ்நிலையாய் இருக்கலாம் But you can lift up your voice and hands ஆனாலும் சத்தத்தை உயர்த்தி கரங்களை அவருக்கு நேரே உயர்த்தி சொல்ல முடியும் Lord you reign and rule over all the earth
ஆண்டவரே நீரே சகல உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கின்ற You are God alone. நீர் ஒருவரே தேவன் நீர் ஒருவர் மாத்திரம்தான் தேவன் I lift your name on high உம்முடைய நாமத்தை உயர உயர்த்துகிறேன் ஆண்டவரே few moments open your mouth and begin to magnify the lord ஒரு சில நிமிஷங்களுக்கு சத்தத்தை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தலாம் and tell the lord ஆண்டவரே பார்த்து சொல்லு there's none like you lord உம்மை போல ஒருவரும் இல்லை ஆண்டவரே I lift your name on high உம்முடைய நாமத்தை உயர உயர்த்துகிறேன் ஆண்டவரே I praise you with all of my heart உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே I lift your name on high உம்முடைய நாமத்தை உயர உயர்த்துகிறேன் ஆண்டவரே your name is worthy to be praised உம்முடைய நாமமே துதிக்கு பாத்திரம் ஆண்டவரே hallelujah hallelujah what was the assurance that he had about his god தன்னுடைய தேவனை குறித்து அவருக்கு இருந்த நிச்சயம் என்ன in verse 3 he remembers when he cried unto the lord answered him மூன்றாம் வசனத்திலே அவர் நினைவு கூறுகிறார் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட நாளில் அவர் என் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகின்றார் Then the Lord hear you when you cry unto him நீங்களும் அவரை நோக்கி கூப்பிட்ட நாளில் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கவில்லையா Hallelujah Hallelujah He was a faithful one அவர்தான் உண்மையுள்ள ஒருவர் He is the faithful one அவர் ஒருவர்தான் உண்மையுள்ளவர் Hallelujah 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 He remembers when he was in a low estate God looked upon him தாழ்மையில் இருந்த பொழுது அவரை நினைத்ததை தாவீது நினைவு கூறுகிறார் That's what he says in verse 6 ஆகினால் தான் ஆறாம் வசனத்தில் சொல்கிறார் Though the Lord be high yet hath he respect unto the lowly கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார் Dear child of God அன்பு தேவபிள்ளை The Lord lifted us from the pit of sin பாவத்தின் உளையான சேற்றில் இருந்து நம்மை தூக்கி எடுத்தார் He is able to lift you up in your present predicament இப்பொழுதும் தற்போதுள்ள சூழ்நிலைகளிலிருந்து தேவன் உங்களை தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கின்றார் Pass for me you are able to do it right now in my present situation kadanda naatkalil enakku seidathu pole tharkala soonnilum varum naatkalilum neer enakku adhigamai seiya vallavar aandavare the lord god will let me in 2020 you are able to lead me in 2021 2020 am aandile ennai arumaiyai nadathinathu pole 2021 am aandilum devan ennai nadatha neer unmaiyum vallamaiyullavarumai irukkirai aandavare I lift your name on high aandavare umudaiya naamathai veythukiren I lift your name on high உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறேன் I exalt your name உம்முடைய நாமத்தை உயர்த்துகின்றேன் Lift his name on high அவருடைய நாமத்தை போற்றி உயர்த்துகிறேன் Hallelujah How great is our God Sing with me how great is our God And all will see how great How great You are worthy of my praise
There's none like you, Lord. உம்மை போல யாரும் இல்லை ஆண்டவரே. You are able to revive me, God. ஆண்டவரே, நீரே எங்களை நினைவு கூறுகிறவர். You are able to revive me, God. நீரே எங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் ஆண்டவரே. Hallelujah. You will perfect that which concerns us, Father. ஆண்டவரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் ஆண்டவரே. Lift your name on high. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. Lift your name on high. உம்முடைய நாமம் உயர்த்துகிறோம். Yeah.
Dear child of God, anbu deva pillai, the one who has called you is faithful. Ungalai per solli alaithavar unmaiyullavar. He will lead you to the utmost. Kadaisi mudivu paryantham avar ungalai nithamum nadathuvar. What he has promised with his mouth, he will fulfill it with his hands. Tan vaayinal vaakuraithadai tan karathinal niraivechi mudipar. Are you afraid of the prediction of people? ஜனங்கள் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்று சொன்னதை வைத்து நீங்கள் கலக்கமுற்றிருக்கிறீர்களா? Bible says, வேதம் சொல்கிறது, Saul sought to do evil to David all the days of his life. சவுல் தாவீதின் உயிரை வேட்டையாடி திரிந்தான். But the Lord did not give David into the hands of Saul. ஆனாலும் கூட தாவீதை சவுல் வசம் தேவன் ஒப்படைக்கவே இல்லை. Just for the simple reason, David acknowledged God's sovereignty upon his life. இதற்கு காரணம், தாவீது தேவன் ஒருவரே சர்வ அதிகாரி என்பதை தன்னுடைய வாழ்க்கையில் அங்கீகரித்து வாழ்ந்தான். Dear child of God, அன்பு தேவ பிள்ளை, what people say about you will not come to pass. ஜனங்கள் உங்களை பற்றி சொல்லுவதெல்லாம் நிச்சயம் நடக்காது. Regarding your job, regarding your children, உங்களுடைய வேலை விஷயத்தை பொறுத்தமட்டிலும் கூட உங்களுடைய பிள்ளைகளை குறித்து அவர்கள் சொல்லும் வார்த்தை விளங்காது. What God has purposed shall come to pass. ஆனால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே எதை நியமித்து வைத்திருக்கிறாரோ அது நிச்சயமாக நிறைவேறியே தீரும். You shall experience the goodness of God in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நன்மைகளை நீங்கள் நிச்சயம் அனுபவிப்பீர்கள். Just as how God has promised you that he will be with you, he will lead you into your blessings. நான் உங்களோடு கூட இருப்பேன், உங்களை கைவிடுவதில்லை என்று வாக்குரைத்த தேவன் தன் வாக்கின்படியே உங்களுடைய கடைசி மூச்சு மட்டும் உங்களை நடத்துவார். Would you lift up your hands and give glory to God? கரங்களை வைத்து ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி கர்த்தாவே. We give you glory. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். Thank you. நன்றி ஆண்டவரே. Let us pray. நாம் ஜெபிப்போம். Our loving heavenly Father, we come before your throne in Jesus' precious name. எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் உம் பாதம் பணிந்து கொள்கிறோம். Thank you, Lord, for your wonderful presence that you have granted in the midst of us. எங்கள் மத்தியிலே நீர் இந்தளித்த உம்முடைய அருமையான திரு சமூகத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். Father, continue to speak to our hearts. பிதாவாகிய தேவரே, தொடர்ந்து எங்கள் உள்ளத்தோடு பேசும் ஆண்டவரே. We sincerely long and desire for your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை தன்னை உண்மையாகவே எங்கள் உள்ளத்திலே வாஞ்சித்து கதறுகிறோம் ஆண்டவரே. Father, we seek the Holy Ghost's ability to obey what you say. தேவரே, நீ சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அப்படியே கீழ்ப்படிந்து வாழ பரிசுத்த ஆவியானவரின் திராணியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். We once again prostrate before you, giving glory and honor to your matchless name. மறுபடியுமாக ஈடு இணையற்றமுடைய திருநாமத்திற்கு எல்லா கனமும் துதியும் மகிமையும் செலுத்தி உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. To this end we pray in Jesus precious name. இவைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட திருநாமத்தில் வேண்டி கேட்கிறோம் நல்ல பிதாவே. Amen. 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 God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Greetings to you in the wonderful precious name of the Lord Jesus Christ. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட அற்புத நாமத்தினாலே உங்களுக்கு நல்வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். We lovingly welcome you to this online Sunday morning worship service. இந்த ஞாயிற்றுக்கிழமை இணையதள காலை ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கின்றோம். I'm glad to stand before you and minister God's word on the very first Sunday of this new year 2021. 2021 ஆண்டு புத்தாண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு முன்பதாக நிற்பதை மகிழ்ச்சியோட கருதுகிறேன். It's God's plan and purpose for each one of us to steadily march forward in our Christian life. நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்திலே சீராக நாம் முன்னேறி செல்வது என்பதுதான் நம் ஒவ்வொருவரை குறித்த தேவனுடைய நோக்கமாய் இருக்கிறது. At the very outset, I am urged by the Lord to remind you what God told the people of Israel through Moses. துவக்கத்திலேயே மோசேயின் மூலமாக தேவனாய் கர்த்தர் இஸ்ரவேல் மக்களிடத்திலே சொன்ன வார்த்தைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். The children of Israel were standing before the Red Sea. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக இஸ்ரவேல் மக்கள் நின்று கொண்டிருந்தார்கள். Pharaoh and his hosts pressing after them. அவர்களை பின்தொடர்ந்து பார்வோனும் அவனுடைய சேனையும் வந்து கொண்டிருந்தது. The Lord God spoke through Moses and said in Exodus chapter 14. யாத்ராகம் 14வது அதிகாரத்திலே தேவனாய் கர்த்தர் மோசேயின் மூலமாக சொன்னார். Speak unto the children of Israel that they go forward.
இஸ்ரவேல் புத்திரர் முன்னேறி செல்லும்படி அவர்களுக்கு சொல்லு என்று ஆண்டவர் குறிப்பிட்டார். This is what the Lord says to you and me on the very first Sunday of this year. இந்த ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் உங்களையும் அடியேனையும் பார்த்து இதைதான் சொல்கிறார். Dear child of God, அருமை தேவப்பிள்ளையே, don't be troubled by the hindrances and obstacles that you face. நீங்கள் சந்திக்கிறதான தடைகள் இடையூறுகளை குறித்து நீங்கள் கலங்க வேண்டாம். Just go forward. முன்னேறி செல்லுங்கள். God has new destinies for you this new year. இந்த புத்தாண்டிலே தேவன் உங்களுக்காக புதிய இலக்குகளை வைத்திருக்கிறார். Humanly speaking, no way to go forward while standing before the Red Sea. சிவந்த சமுத்திரத்துக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கும் பொழுது மனுஷக ரீதியாக பேசினால் முன்னேறி செல்வதற்கு வழியே கிடையாது. But spiritually speaking, there is a way to go forward, and that is through the Red Sea. ஆனால் ஆவிக்குரி ரீதியிலே பேசும் பொழுது முன்னேறி செல்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. எப்படி? அந்த சிவந்திர சமுத்திரத்திற்கு ஊடாக செல்வதின் மூலமாக. Only God can make that way for us. இந்த வழியை நம்முடைய தேவனாய் கர்த்தர் மாத்திரம்தான் உண்டாக்கி தர முடியும். God has planned a new way for your spiritual progress this year. இந்த ஆண்டிலே உங்களுடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்காக தேவன் ஒரு புதிய வழியை திட்டம் வகுத்துள்ளார். Let nothing stop you from moving forward this year. இந்த ஆண்டிலே நீங்கள் முன்னேறி செல்லாதபடிக்கு எதுவும் உங்களை தடை செய்யவேண்டாம். Simply obey God and move forward, for God is with you. தேவன் சொன்னதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து முன்னேறி செல்லுங்கள். ஏனென்றால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். Listen, I'm going to tell you some important statements which are vitally needed for your spiritual upliftment. உங்களுடைய ஆவிக்குரிய எழுச்சிக்கு வளர்ச்சிக்கு தேவையான மிக முக்கியமான வார்த்தைகளை நான் சிலவற்றை உங்களுக்கு சொல்லப் போகிறேன். கவனித்து கேளுங்கள். Kindly make a note of it and be careful to follow them. இந்த வாக்கியத்தை எல்லாம் குறித்துக்கொண்டு மிக கவனமாய் அதை பின்பற்றுங்கள். The Lord taught me few lessons. I just want to pass them on to you. கர்த்தர் அடியேனுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்தார். அந்த பாடங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லி தர விரும்புகிறேன். Therefore listen to me carefully as the Holy Spirit ministers to you this morning. இந்த காலை பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டு பேசுகையிலே மிக கவனமாய் செவி கொடுத்து கேளுங்கள். The title for this morning's message is Pattern for Progression. முன்னேற்றத்திற்கான மாதிரி என்கிறதான தலைப்பிலே கர்த்தர் உங்களோடு பேச விரும்புகிறார். Let's turn our Bibles this morning to Philippians chapter 3. Let's read from verse 12 down to verse 21. நம்முடைய வேதாகமத்தை பிலிப்பியர் 3 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொண்டு 12 துவங்கி 21 வசனங்கள் முடிய நாம் வாசிக்க கேட்போம். The epistle of Paul the apostle to Philippians chapter 3 reading from verse 12. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3 அதிகாரம் வசனம் 12 துவங்கி. Not as though I had already attained, either were already perfect, but I follow after, if that I may apprehend that for which also I am apprehended of Christ Jesus. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். Brethren, I count not myself to have apprehended, but this one thing I do, forgetting those things which are behind and reaching forth unto those things which are before. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. I press forward toward the mark for the prize of the high calling of God in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். Let us therefore as many as be perfect be thus minded, and if in anything he be otherwise minded, God shall reveal even this unto you. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம், எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Nevertheless, whereto we have already attained, let us walk by the same rule, let us mind the same thing. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. Brethren, be followers together of me and mark them which walk so as he have us for an example. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். For many walk, of whom I have told you often and now tell you even weeping,
that they are the enemies of the cross of Christ. ஏனெனில் अनेகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைனர் என்று உங்களுக்கு अनेகதரம் சொன்னேன் இப்பொழுதும் கண்ணீரோடும் சொல்கிறேன். Whose end is destruction, whose god is their belly, and whose glory is in their shame, who mind earthly things. அவர்களுடைய முடிவு அழிவு அவர்களுடைய தேவன் வயிறு அவர்களுடைய மகிமை அவர்களுடைய லட்சியே அவர்கள் பூமி கடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். For our conversation is in heaven, from whence also we look for the Savior, the Lord Jesus Christ. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். Who shall change our wild body that it may be fashioned like unto his glorious body, according to the working whereby he is able even to subdue all things unto himself. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். In Philippians chapter 3, பிலிப்பியர் 3 அதிகாரத்திலே Paul writes about the progress in life. வாழ்வில் முன்னேறுதலை குறித்து பவுல் எழுதுகிறார். There is a market glut today of books on steps to progress. முன்னேறுதலுக்கான படிகள் அவைகளை குறித்ததான புத்தகங்களை குறித்து இன்றைக்கும் கூட வர்த்தக உலகத்திலே அதிக ஆர்வம் காட்டப்படுகிறது. Everyone thinks the latest book will be the one to make the life fulfilling and solve all the problem. தங்களுடைய வாழ்வை நிறைவுள்ளதாக்கவும் தங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கத்தக்கதாக இன்றைக்கு தற்போதைய வந்த புத்தகம்தான் மிக சிறப்பானது என்று சொல்லி ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள். The ironic thing to me is that many books on progress are written by people who have no track record. ஆனால் இந்த புத்தகங்கள் எழுதிய அநேகர் தங்களுடைய வாழ்விலே வெற்றி அடைந்ததற்கான அவர்களுடைய தடையும் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் அடியனுடைய கருத்தாக இருக்கிறது. They have no real experience of the world. இந்த உலகத்திலே அவர்களுக்கு நிஜ அனுபவம் இல்லாதிருக்கிறது. They just wrote a book. அவர்கள் வெறும் ஒரு புத்தகத்தை எழுதி விட்டார்கள். They have just written books by what they have learned through their failures. தங்கள் தோல்விகள் மூலமாக தாங்கள் கற்றுக்கொண்டதை வைத்து அவர்கள் புத்தகங்களை எழுதி விட்டார்கள். Listen to me. அடியன் சொல்வதை கவனித்து கேளுங்கள். When I want to learn about progress, முன்னேற்றத்தை குறித்து அடியன் கற்றுக்கொள்ள விரும்பும் பொழுது, I want somebody who has done it. அதை செய்தவரைதான் நான் நாட விரும்புகிறேன். I want to look at somebody who has accomplished what I want to accomplish. நான் எதை சாதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை சாதித்த அந்த நபரை நான் நோக்கி பார்க்க விரும்புகிறேன். We learn much more about progressive life from the models than we do from manuals. கையேடுகளை வைத்தல்ல உதாரணமான மாதிரிகளை வைத்து தான் நாம் முன்னேற்றத்திற்கான மாதிரிகளை பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். Did you hear me this morning? நான் சொன்னதை கேட்டீர்களா? We need models more than manuals. கையேடுகளை விட உதாரணமான மாதிரிகள் தான் நமக்கு இக்காலகட்டத்திலே தேவை. So who is our perfect model? இப்படி இருக்கையிலே நமக்கு பூரண முன்மாதிரி யார்? The Lord Jesus Christ is, of course. He is our perfect model. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அவர் ஒருவரே நம்முடைய பூரண முன்மாதிரியாக இருக்கிறார். But next to him, the most progressive Christian who ever lived would have to be Apostle Paul. அவருக்கு அடுத்ததாக உண்மையிலே முன்னேற்றம் கண்ட கிறிஸ்தவர் என்று வருவாரானால் அவர் அப்போஸ்தலனாகிய பவுலாக தான் இருக்க வேண்டும். Oh, Apostle Paul was an incredible man. அப்போஸ்தலனாகிய பவுல் உண்மையிலே ஒரு ஆச்சரியமான மனுஷன்தான். He lived life to the fullest. தன்னுடைய வாழ்வை நிறைவாய் அவர் வாழ்ந்தார். He made his life count. தன்னுடைய வாழ்வை பிரயோஜனமுள்ளதாக அவர் வாழ்ந்தார். In Philippians chapter 3, பிலிப்பியர் 3 அதிகாரத்திலே we have Paul's autobiography. பவுலுடைய சுயசரிதையை நம்மால் பார்க்கின்றோம். In the first 11 verses of that chapter, அந்த அதிகாரத்தினுடைய முதல் 11 வசனங்களிலே he deals with his past. தன்னுடைய கடந்த காலத்தோடு கூட அவர் இடைபடுகிறார். In today's passage from verses 12 down to verse 21, இன்றைய வசன பகுதி அதாவது 12 துவங்கி 21 வசனங்களிலே he deals with his present and his future. தன்னுடைய நிகழ்காலத்தை குறித்தும் தன்னுடைய எதிர்காலத்தை குறித்தும் அவர் பேசுகிறார். From this passage we can see the model for our progressive living. இந்த வசன பகுதியிலிருந்து நம்முடைய முன்னேற்றத்திற்கான மாதிரியை நம்மால் பார்க்க முடிகிறது. Paul even encourages us to follow his example. அவருடைய மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி பவுல் நம்மை உற்சாகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். He says in verse 17. 17வது வசனத்திலே அவர் குறிப்பிடுகிறார், "Join with others in following my example
and take note of those who live according to the pattern we gave you. நீங்கள் என்னோடே கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள் என்று குறிப்பிடுகிறார். What is his pattern? அவருடைய மாதிரி என்ன? In this passage, he briefly explains four key patterns to progressive living. முன்னேற்ற ஜீவியத்திற்காக நான்கு திருவுகோள் பாடங்களை மாதிரிகளை மிக சுருக்கமாக இந்த வசன பகுதியில் நமக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். Paul's pattern for progressive living. முன்னேற்ற ஜீவியத்திற்காக பவுலினுடைய மாதிரி. Number 1, முதலாவது assessment, மதிப்பிடுதல். Number 2, இரண்டாவது abandonment, நிராகரித்தல். Number 3, மூன்றாவது assignment, பணியாற்றுதல். Number 4, நான்காவது achievement, சாதித்தல். May the Holy Spirit of God speak to us. பரிசுத்தாவினர் தாமே நம்மோடு பேசுவாராக. Number 1, முதலாவது assessment, மதிப்பிடுதல். Philippians chapter 3 verses 12 and 13. பிலிப்பியர் 3 அதிகாரம் வசனங்கள் 12ம் 13ம். Not as though I had already attained, either were already perfect, but I follow after, if that I may apprehend that for which also I am apprehended of Christ Jesus. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். Verse 13, 13வது வசனம். Brethren, I count not myself to have apprehended. சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. This is where you begin to assess your spiritual standing and admit that you don't have it all together. இந்த இடத்தில் தான் உங்களுடைய ஆவிக்குரிய நிலையை நீங்கள் மதிப்பிடுத்துவங்கி நீங்கள் அதை உடையவர்களாக இல்லை என்பதை புரிந்துகொள்கிறீர்கள். That you still have a long way to grow. வளர்வதற்கு நீண்ட வழி பிரயாணம் இருக்கிறது என்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள். That you haven't arrived yet. இன்னும் நீங்கள் அந்த நிலையை அடையவில்லை. That you are still not perfect. இன்னும் நீங்கள் பூரணமாக இல்லை. In the beginning of this year. இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலேயே. You better do an inventory of your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய நிஜ நிலைமை எப்படி இருக்குது என்பதை நீங்கள் அலசி ஆராய்ந்து பாருங்கள். You got to know where you are before you know where you want to go. நீங்கள் எந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று நீங்கள் அறிவதற்கு முன்பதாக நீங்கள் முதலாவது எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். You start by looking at what are the areas that need improvement in your life. உங்கள் வாழ்விலே சீர்படுத்த வேண்டிய சரிப்படுத்த வேண்டிய பகுதிகள் என்னென்ன என்பதை நீங்கள் முதலாவது நீங்கள் பார்க்க வேண்டும். Paul himself was honest about his faults and failures. தன்னுடைய குறைகள் தன்னுடைய பிழைகளை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் மிக மனம் திறந்து இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். He says in verses 12 and 13. வசனங்கள் 12 13லே அவர் குறிப்பிடுகிறார். Not that I have already attained all this or have already been made perfect. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல். I do not consider myself yet to have taken hold of it. நான் அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதும் இல்லை. In the good news translation of this verse. இந்த வசனமானது good news மொழிபெயர்ப்பிலே. He says, I don't claim that I have already reached the goal or become perfect. லக்கை அடைந்து விட்டேன் என்றோ அல்லது பூரணமாகி விட்டேனோ என்று சொல்லி நான் உரிமை கொள்கிறதில்லை என்று பவுல் சொல்கின்றார். To me, that's an amazing statement. இந்த வாக்கியம் தான் அடியனுக்கு மிகவும் ஆச்சரியமான ஒரு வாக்கியமா இருக்கிறது. Because Paul is an old man now. இப்போது பவுல் மிகவும் வயதான மனிதராக இருக்கிறார். If anybody had the right to claim that he had arrived, it would be Paul. நான் அடைந்தாயிற்று என்று ஒருவர் உரிமை கொள்ள வேண்டுமானால் அது பவுலாக தான் இருக்க வேண்டும். He was the one who wrote most of the New Testament. புதிய ஏற்பாட்டினுடைய பெரும்பகுதியை எழுதினவரே இவர்தான். He single-handedly spread Christianity throughout the Roman Empire. ரோம சாம்ராஜ்யம் முழுவதுமாக தனி நபராக கிறிஸ்தவத்தை பரப்பினவர் இவர்தான். He made an incredible impact on the world. இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான தாக்கத்தை உண்டாக்கினவர் இவர்தான். Then Paul at the end of his life says, I don't have it all together. ஆனாலும் கூட பவுல் தன்னுடைய வாழ்வின் இறுதியிலே நான் இன்னும் அடையவில்லை என்று அவர் சொல்கிறார். He says, I haven't arrived. நான் இன்னும் அந்த இடத்திற்கு வரவில்லை என்று குறிப்பிடுகிறார். He says, I am not yet perfect. நான் இன்னும் பூரணப்படவில்லை என்று அவர் சொல்கிறார். He says, I am still growing. நான் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். He says, I have not reached the goal still. இன்னும் அந்த இலக்கை நான் அடையவில்லை என்று அவர் சொல்கிறார். The point is, progressive people never stop growing.
குறிப்பு என்னவென்றால் முன்னேறுகிற மக்கள் வளருகிறதிலே நிறுத்துவதில்லை. They are always developing, growing, expanding and learning. அவர்கள் எப்பொழுதும் மேம்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், வளருகிறார்கள், விருத்தி அடைகிறார்கள், கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். Even when he gets to be an old man in the prison, he says, I haven't arrived. அவர் வயதான மனிதனாக இருந்தாலும் கூட அந்த சிறைச்சாலையில் அவர் சொல்கிறார், நான் இன்னும் அடையவில்லை என்று குறிப்பிடுகிறார். This is so contrary to people today. இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற அநேக மக்களுடைய வாழ்விலே இது முரண்பாடாக இருக்கிறது. Many Christians will give you the impression that they have never have any problem. அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்விலே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லவே இல்லை என்பதாக அவர்கள் வெளிப்புறமாக காண்பிக்கிறார்கள். They give you the impression that they have already arrived. தாங்கள் ஏற்கனவே அதை அடைந்தாயிற்று என்பதாக அவர்கள் மக்களுக்கு முன்பதாக காண்பிப்பார்கள். They give you an impression that they are sinless perfection, no problems, no doubts. தங்களுடைய வாழ்விலே பாவமே இல்லாத பூரணர்கள், பிரச்சனையே இல்லாதவர்கள், சந்தேகங்களே இல்லாதவர்கள் என்பதாக ஜனங்களுக்கு முன்பதாக தங்களை பிரதிபலிக்கிறார்கள். Dear God's people, அருமையான தேவ ஜனமே, I get indigestion from those kind of people. இவ்வகைப்பட்ட ஜனங்களுடைய கருத்துக்களோடு நான் ஒத்துப்போகிறதில்லை. They pretend to be somebody when they are not. தாங்கள் உண்மையிலே இல்லாத நபராக அவர்கள் ஜனங்களுக்கு முன்பதாக பாசாங்கு செய்கிறார்கள். What is the truth? சத்தியம் என்னவென்றால், The more I grow as a Christian, கிறிஸ்தவனாக நான் வளர வளர, The more acutely aware that I am of my own inadequacies, limitations, weaknesses and faults. என்னுடைய சொந்த பலவீனங்கள், குறைபாடுகள், என்னுடைய எல்லா குறைகளை குறித்து மிக தெளிவாக நான் புரிந்து கொள்கிறேன். Rather than saying, look how far I have come, I have to say, look how far I have to go. நான் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் பாருங்கள் என்று சொல்வதற்கு பதிலாக, இன்னும் நான் எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்பதை பாருங்கள் என்று நான் சொல்ல வேண்டும். Paul says that is the starting point for progressive living. முன்னேற்ற ஜீவியத்திற்கு இதுதான் துவக்கமாக இருக்குது என்று பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். Facing your faults, being honest, doing an evaluation. உங்களுடைய குறைபாடுகளை எதிர்கொண்டு மிக மனம் திறந்து நேர்மையாக நடந்து கொண்டு உங்களை நீங்களே சீர்படுத்தி அலசி ஆராய்ந்து பார்த்து, assessing oneself, ஒருவர் தன்னை தானே மதிப்பிடுதலாய் இருக்கிறது. Return about the Proverbs chapter 28 and verse 13. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு திறந்து பார்ப்பீர்களானால், I read it from the Good News translation. Pastor, yeah, Good News மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்கின்றார். You will never make progress in life if you try to hide your sin. உங்களுடைய பாவங்களை நீங்கள் மறைப்பீர்களானால் உங்கள் வாழ்விலே நீங்கள் முன்னேற்றம் காண மாட்டீர்கள். Confess them and give them up, then God will show you mercy. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுங்கள், அப்பொழுது தேவன் உங்களுக்கு இரக்கத்தை காண்பிப்பார். Progressive people are honest about their faults. தங்களுடைய குறைகளை குறித்து, குற்றங்களை குறித்து முன்னேறுகிற மக்கள் அவர்கள் வெளிப்படையாக இருப்பார்கள். Transparency is a mark of emotional maturity. உணர்வு ரீதியான முதிர்ச்சிக்கு ஒளிவு மறைவின்மைதான் ஒரு அடையாளமாக இருக்கிறது. Progressive people admit that they haven't arrived. தாங்கள் இன்னும் அடையவில்லை என்பதை முன்னேறுகிற மக்கள் ஒத்துக்கொள்வார்கள். That they have a long way to go. தாங்கள் போக வேண்டிய பாதை நீண்ட தூரம் என்பதை ஒத்துக்கொள்வார்கள். The sad thing is. ஆனால் துக்ககரமான காரியம் என்னவென்றால், a lot of people are afraid to admit their weaknesses and faults. தங்களுடைய பலவீனங்களை குறித்தோ, தங்களுடைய குறைகளை குறித்தோ ஒத்துக்கொள்வதற்கு அநேக ஜனங்கள் பயப்படுகிறார்கள். It's because they are more interested in having a reputation rather than having a spiritual progression. ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கு பதிலாக உலக பிரகாரமான புகழ் கீர்த்தியை தான் அதிகமாக நாடி தேடி ஆர்வம் செலுத்துகிறார்கள். Sometimes you have to choose between these two. சில நேரத்தில் இந்த இரண்டில் ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். Do I want to look good or do I want to become good? நான் சிறப்பானவனாக காண்பிக்க வேண்டுமா அல்லது சிறப்பானவனாக நான் மாற வேண்டுமா? Today the problem is, இன்றைக்கும் கூட பிரச்சனை என்னவென்றால், many people they want to look good but they don't want to be good or become good. அநேகர் சிறப்பானவர்களாய் தங்களை காண்பிக்க விரும்புகிறார்களே ஒழிய சிறப்பானவர்களாக இருக்கவோ அப்படியாக மாறவோ அவர்கள் ஆர்வம் காண்பிக்கிறது இல்லை. The question you ought to ask yourself is this. இந்த காலை பொழுதிலே உங்களுக்குள்ளாக நீங்கள் கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், Do I need to change? எந்த இடத்திலே எனக்கு ஒரு மாற்றம் தேவை? Dear brother, dear sister, அருமையான சகோதரனே, சகோதரியே, on this very first Sunday of this year, இந்த ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே, take a personal inventory of your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்ததான நிலைமை எப்படி இருக்குது என்பதை அலசி ஆராய்ந்து பாருங்கள். Most of the time we are good at taking inventory of other people and see where they need to change. மற்ற ஜனங்களுடைய நிலைமை அலசி ஆராய்ந்து பார்த்து அவர்கள் எந்தெந்த
நம்முடைய இடத்திலே மாற வேண்டும் என்பதை தான் பிரதானமாக நாம் கவனிக்கிறோம் we are experts in doing that அப்படி செய்வதிலே கை தேர்ந்தவளாய் நாம் இருக்கின்றோம் that will only help others and not you அது மற்றவர்களுக்கு தான் பிரயோஜனமா இருக்குமே ஒழிய உங்களுக்கு பிரயோஜனமா இருக்காது this year don't expect others to change இந்த ஆண்டிலே மற்றவர்கள் மாற வேண்டும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்க்காமல் if you change others will automatically change நீங்கள் மாறுவீர்களானால் மற்றவர்கள் தானாக மாறி விடுவார்கள் dear husbands அருமையான கணவன்மார்களே don't expect your wife to change உங்களுடைய மனைவி மாற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கவேண்டாம் dear wives மனைவிகளே don't expect your husbands to change உங்களுடைய கணவன்மார் மாற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கவேண்டாம் ask god to change you தேவன் உங்களை மாற்றும்படியாய் கேளுங்கள் your circumstances will change automatically தானாக உங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மாறி விடும் people around you will change உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் மாறி விடுவார்கள் you take a personal inventory of your life உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நீங்கள் கணக்கிடுதல் செய்து பாருங்கள் so the first step in spiritual progress is personal assessment ஆகினாலே தனிப்பட்ட மதிப்பிடுதல் தான் ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கான முதல் படியாக இருக்கிறது secondly இரண்டாவதாக abandonment நிராகரித்தல் look at the bible verse 13 13வது வசனத்தை பாருங்கள் this one thing I do forgetting what is behind ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து let go of your past உங்கள் கடந்த காலத்தை அப்படியே நிராகரித்து விடுங்கள் stop being manipulated by your past memory உங்களுடைய கடந்த கால நினைவுகள் உங்களை பாதிக்கும்படியாக இடம் கொடுக்க வேண்டாம் paul says if he is going to be all what god wants him to be தேவனாய் கர்த்தர் அவரை யாராக இருக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அப்படியாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லும் பொழுது he is not going to waste any more time on yesterday தன்னுடைய நேற்றைய தினத்தை குறித்து தன்னுடைய நேரத்தை அவர் வீணடிக்க விரும்பவே இல்லை it's gone அது போனது போனதுதான் don't waste your time on yesterday நேற்றைய தினத்தை குறித்து உங்களுடைய நேரத்தை இப்பொழுது வீணடிக்க வேண்டாம் my friend it is past நண்பரே அது போயாயிற்று my past is past கடந்தது கடந்ததுதான் no point in regretting over spilt milk சிந்தின பாலை குறித்து நாம் மனசாவப்படுவதிலே எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை I let go of my guilt grief and grudges என்னுடைய குற்ற உணர்வு என்னுடைய மனவிசாரம் என்னுடைய மனதாங்கல்கள் எல்லாம் நான் அப்படியே நிராகரித்து விடுகிறேன் I let go of the past so that I can get on with the present நிகழ்காலத்தை நான் சரிபடுத்தி அதை ஆக்கபூர்வமாக்கும்படியாக கடந்த காலத்தை நான் நிராகரிக்கின்றேன் listen to me நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள் if you don't let go of your past you can never get on with your present நீங்கள் உங்களுடைய கடந்த காலத்தை நிராகரிக்க விட்டால் உங்களுடைய நிகழ்காலத்திலே முன்னேற காண முடியாது today many god's people are tied to the past so that they are unable to make progress in their spiritual life இன்றைக்கும் கூட अनेक கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேற்றம் காணாதபடிக்கு தங்களுடைய கடந்த காலத்தோடே தங்களுடைய ஜீவிதத்தை கட்டி விட்டார்கள் progression involves learning to forget மறக்கிறதை கற்றுக்கொள்வதில்தான் முன்னேற்றமே இருக்கின்றது see what the lord says in isaiah chapter 43 verse 18 ஏசாயா 43வது அதிகாரம் 18வது வசனத்திலே கர்த்தர் என்ன சொல்கிறார் என்பதை பாருங்கள் forget the former things do not dwell on the past see I am doing a new thing முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் in other words the lord says மறுவார்த்தையிலே கர்த்தர் குறிப்பிடுகிறார் forget your past and look into your future கடந்த காலத்தை மறந்து எதிர்காலத்தை நோக்கி பாருங்கள் how do you forget the past கடந்த காலத்தை எப்படி நீங்கள் மறக்கிறீர்கள் is it true your brain stores everything you have ever done நீங்கள் செய்தவைகளை எல்லாம் உங்களுடைய மூளை ஞாபகத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறது உண்மைதானே is it true that we never really forget anything எதையும் நாம் மறக்கிறது இல்லை என்பது உண்மைதானே so how do I forget the former இப்படி இருக்கையிலே முன்னானவைகளை நான் எப்படி மறக்கின்றேன் please listen தயவு செய்து கவனித்து கேளுங்கள் yet to forget actually means இங்கே மறத்தல் என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் don't let the past affect you anymore உங்களுடைய கடந்த காலம் இனியும் உங்களை பாதிக்க இடம் கொடுக்க வேண்டாம் don't let it control you or have power over you or manipulate you உங்களுடைய கடந்த காலம் உங்களை ஆட்கொண்டு உங்களை பாதிக்கும்படியாக நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் listen to this statement இந்த வாக்கியத்தை கவனித்து கேளுங்கள் progressive people learn from the past without dwelling on the past
கடந்த காலத்திலேயே தங்கி விடாமல் கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்கிறவர்கள் தான் முன்னேறுகிற மக்கள். Let me repeat. அடியேன் சொல்வதை கவனித்து கேளுங்கள். Progressive people learn from the past without dwelling on the past. கடந்த காலத்திலேயே தரித்து விடாமல் கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்கிறவர்கள் தான் முன்னேறுகிற மக்கள். There is a big difference. இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. Non progressive people never learn anything from the past but they constantly dwell on the past. முன்னேற்றம் அடையாத மக்கள் தங்களுடைய கடந்த காலத்திலிருந்து எதையும் கற்றுக்கொள்ளாமல் தங்களுடைய கடந்த காலத்திலேயே மூழ்கி இருப்பார்கள். Therefore they commit the same old mistakes again and again. மறுபடியும் மறுபடியுமாக தங்களுடைய பழைய தவறுகளை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். But the progressive people ஆனால் முன்னேறுகிற மக்களோ learn from the past and once they learn they let it go and they move on. தங்களுடைய கடந்த காலத்திலிருந்து கற்றுக்கொள்கிறார்கள். கற்றுக்கொண்ட உடனே அதை விட்டு விடுகிறார்கள். தொடர்ந்து முன்னேறுகிறார்கள். To them that past mistakes remain no longer as mistakes but they become as experiences. அவர்களுக்கு தங்களுடைய கடந்த கால தவறுகள் தவறுகளாக இருக்கிறதில்லை. அது அவர்களுக்கு ஒரு அனுபவங்களாக மாறி விடுகிறது. They don't keep hounding themselves about the past. தங்களுடைய கடந்த காலத்தை குறித்து தங்களையே அவர்கள் சேதப்படுத்தி தாக்கிக் கொண்டிருக்கிறது இல்லை. It's human nature to remember things we should forget. எவைகளை எல்லாம் மறக்க வேண்டுமோ அவைகளை எல்லாம் நினைவு கூறுவது என்பது மனுஷிக இயல்பாய் இருக்கிறது. And we tend to forget things which we should remember. எவைகளை எல்லாம் நாம் நினைவு கூற வேண்டுமோ அவைகளை நாம் மறந்து விடுகிறோம். We hold on to the unwanted, unprecedented, unnecessary garbage memories which we should let go of. எவைகளையெல்லாம் விட்டுவிட வேண்டுமோ அதாவது தேவையற்ற நாம் எதிர்பாராத நமக்கு உதவாதவைகளை எல்லாம் நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கிறோம். And we tend to forget the things we should remember. எவைகளையெல்லாம் நாம் நினைவு கூற வேண்டுமோ அவைகளை நாம் மறந்து விடுகின்றோம். I mean the lessons we learned through it all. அந்த அனுபவங்கள் மூலமாக நாம் கற்றுக்கொண்ட அந்த பாடங்களை எல்லாம் மறந்து விடுகிறோம் என்று அடியேன் சொல்கிறேன். Two things you need to forget. நீங்கள் ரெண்டு காரியங்களை மறந்தாக வேண்டும். Listen to me. நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். Two things you need to forget if you are going to follow Paul's pattern of progress. முன்னேற்றத்திற்கான பவுல் தருகிறதான மாதிரியை நீங்கள் பின்பற்ற வேண்டுமானால் ரெண்டு காரியங்களை நீங்கள் மறக்க வேண்டும். Number one, முதலாவது, you have to forget your failures. உங்களுடைய தோல்விகளை நீங்கள் மறக்க வேண்டும். So many Christians are continuing to rehearse things in their heart that God has long since forgiven and forgotten. தேவனாய் கர்த்தர் ஏற்கனவே மன்னித்து மறந்தவைகளை தம்முடைய இருதயத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் நினைவு கூர்ந்து அப்படியே ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். They won't forgive themselves. அவர்கள் தங்களை தாங்களே மன்னித்து விட மாட்டார்கள். They are holding on to the past. கடந்த காலத்தையே அவர்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருப்பார்கள். Listen to me God's people. பிரியமானவர்களே தேவ ஜனமே அடியேன் சொல்வதை கவனித்து கேளுங்கள். Satan's favorite desire is to paralyze you with your past. உங்கள் கடந்த காலத்தை வைத்து உங்களை முடமாக்கி போடுவது என்பதுதான் சாத்தானுடைய பிரதானமான வாஞ்சையா இருக்கிறது. Satan wants to manipulate us with our past memory. நம்முடைய கடந்த கால நினைவுகளாலே நம்மை நாமே பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சாத்தான் விரும்புகிறான். Paul says. பவுல் குறிப்பிடுகிறார். I learned to forget the past. நான் கடந்தவைகளை மறக்கும்படி கற்றுக்கொண்டேன். Paul doesn't sit around beating himself, filling himself with self condemnation for his past mistakes. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கடந்த கால தவறுகளுக்காக தன்னை தானே தாக்கிக் கொண்டோ தன்னை தானே குற்றப்படுத்திக் கொண்டோ இருக்கவில்லை. Everybody here has blown it. இந்த இடத்திலே எல்லாருமே தவறு செய்து இருக்கிறோம். We have things in our past that we regret. நாம் மனஸ்தாபப்படக்கூடியதான காரியங்கள் கடந்த காலத்திலே நமக்கு இன்று இருக்கிறது. Every saint has a past and every sinner has a future. ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கிறது. ஒவ்வொரு பாவிக்கும் எதிர்காலம் ஒன்று உண்டு. Paul of all the people probably had many regrets that could have haunted him. பவுல் மற்ற எல்லாரையும் விட அதிகமாக அவருடைய கடந்த காலம் அவரை பாதிக்கத்தக்கதான ஒரு நபராக இருந்தார். Bible says in his BC days that is before his conversion he was a persecutor of the church. வேதாகம சொல்கிறது பவுல் தான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக திருச்சபையை உபத்திரவப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். விசுவாசிகளாய் இருந்தவர்களை அதிகமாக சேதப்படுத்தினார். He held the coats of the men who stoned Stephen, the first martyr, and probably enjoyed it. முதல் இரத்த சாட்சியாக இருந்த ஸ்தேவான் கல்லெறிந்து கொல்லப்படும் பொழுது அந்த கல்லெறிகளுடைய வஸ்திரங்களை எல்லாம் அவர் வைத்திருந்தார். ஒருவேளை அதை உண்மையாக சந்தோஷமாய் அனுபவித்திருப்பார். Paul faced his faults. பவுல் தன்னுடைய குறைகளை பிரச்சனைகளை சந்தித்தார். And he forgot the former. முன்னானவைகளை அவர் மறந்து போனார். So that he could get on with the present life. எதற்காக நிகழ்காலத்திலே முன்னேறி செல்லும்படிக்காக. Nothing you ever do will change your past. நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு காரியமானாலும் உங்களுடைய கடந்த காலத்தை மாற்றப் போவது இல்லை. No tears, no regrets, and no self-pity can change your past. உங்கள் கண்ணீரோ மனஸ்தாபமோ சுயபரிதாபமோ உங்களை கடந்த காலத்தை மாற்றப் போவது இல்லை. The past is past, it's over. கடந்தது கடந்ததுதான், அது முடிந்து விட்டது. It's dead.
அது மரித்து போய் விட்டது you can't do anything about it அதை குறித்து உங்களால எதையும் செய்ய முடியாது I want to tell you let it go அதை நிராகரித்து விடுங்கள் என்று அடியேன் சொல்கின்றேன் learn from it and let it go அதிலிருந்து கற்றுக்கொண்டு அதை நிராகரித்து விடுங்கள் so the first thing you need to forget is your failure ஆகினாலே நீங்கள் மறக்க வேண்டிய முதல் காரியம் உங்களுடைய தோல்விகள் the second thing you need to forget is your success நீங்கள் மறக்க வேண்டிய இரண்டாவது காரியம் உங்களுடைய வெற்றிகள் learn from them But let go of them. And the victory learn the part they cut through. Kunde, avayigalai niragirithu vidungal. It is so easy to rest on your past laurels. Kadanda kaala magudangalile nam appadi moozhigi viduvathu sulabamanathu. To live in the past, it's very easy. கடந்த காலத்திலே வாழ்வதென்பது மிக சுலபமானது to base your security on past performance and to think I got it made கடந்த கால சாதனையிலே மூழ்கி நான் சாதித்து விட்டேன் என்று சொல்லி உங்களுடைய பாதுகாப்பை அஸ்திபாரம் போடுவது oh have you heard people saying oh the good old days what I have done அந்த நாட்களிலே நான் என்னெல்லாம் சாதித்தேன் என்று சொல்லி சில பேர் சொல்வது கேட்டிருக்கிறீர்களா the good old days are done with அந்த பழைய நாட்கள் எல்லாம் முடிந்து போயிற்று let it go அதை அப்படி நிராகரித்து விடுங்கள் the problem with success is that it tends to make you complacent and fills you with pride இந்த ஜெயத்தில் வெற்றியில் இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் உங்களை நிர்விசாரத்துக்குள்ளாக நடத்தி உங்களை பெருமைக்குள்ளாக நிரப்பி விடும் that will stop you growing and learning and then you are going to fail நீங்கள் வளர்வதற்கோ நீங்கள் கற்றுக்கொள்வதற்கோ உங்களை நிறுத்திவிட்டு பிற்பாடு உங்களை தோல்விக்குள்ளாக நடத்தி விடும் so two things you need to forget ஆகினால் ரெண்டு காரியங்களை நீங்கள் மறக்க வேண்டும் number one you need to forget your failures முதலாவது உங்களுடைய தோல்விகளை நீங்கள் மறக்க வேண்டும் number two you need to forget your success ரெண்டாவது உங்களுடைய வெற்றிகளை நீங்கள் மறக்க வேண்டும் in Luke's gospel chapter 9 verse 62 லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:62 I read it from the good news translation பாஸ்டர் யா குட் நியூஸ் மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்கின்றார் Jesus said anyone who starts to plow and then keeps looking back is of no use for the kingdom of God கலப்பையின் மேல் கையிட்டு பின்னிட்டு பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமற்றவனாய் இருக்கிறான் you can't drive a car looking in the rear view mirror உங்களுடைய காரினுடைய பின்புற கண்ணாடியை பார்த்து கொண்டு உங்களுடைய காரை முன்புறமாக ஓட்ட முடியாது you cannot run a race looking backwards ஒரு ஓட்டப்பந்தயத்திலே பின்புறமாக பார்த்து கொண்டு ஓட்டப்பந்தயத்திலே ஓட முடியாது you cannot go forward by looking backwards பின்னாக பார்த்து கொண்டு முன்னேறி உங்களால் நடக்க முடியாது you have got to let it go அதை நீங்கள் நிராகரிக்க வேண்டும் so the question becomes what memory Do I need to let go of? இப்போது கேள்வி என்னவென்றால் எந்தெந்த நினைவுகளை நான் நிராகரித்து தள்ளிவிட வேண்டும் Sister brother சகோதரே சகோதரியே If you are really struggling with your haunting past memories உங்களுடைய கடந்த கால நினைவுகளாலே வதைக்கப்பட்டவளாய் நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்களானால் Seek the Lord's help this morning இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய ஒத்தாசையை நாடுங்கள் See what happened in the life of Joseph in the Old Testament பழைய ஏற்பாட்டிலே யோசேப்புடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததை பாருங்கள் Many tragic things struck his life as a young man வாலிவரா இருக்கும்போது அவருடைய வாழ்விலே अनेक சோக சம்பவங்கள் நடந்தது due to others wrong attitude joseph suffered a lot and மற்றவளுடைய தவறான பணப்போக்கு निमितமாக யோசேப்பு அதிகமாய் கஷ்டப்பட்டார் he was a man who faced lots of injustice in life தன் வாழ்விலே अनेक அநீதிகளை சந்தித்த மனுஷர் அவர் he was really a wounded man உண்மையிலே பாதிக்கப்பட்ட புண்படுத்தப்பட்ட ஒரு மனுஷராக அவர் இருந்தார் but what do we read in genesis chapter 41 and verse 51 ஆனால் ஆதியாகமம் 41வது அதிகாரம் 51வது வசனத்தில் நாம் என்ன வாசிக்கின்றோம் And Joseph called the name of the firstborn Manasseh for God said he had made me forget all my toil and my father's house யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான் I want to tell you this morning இந்த காலையில் அடியேன் உங்களை பார்த்து சொல்கிறேன் If you are really struggling in this area இந்த பகுதியிலே உண்மையிலே நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்களானால் seek the help of God earnestly மிக ஊக்கமாய் தேவனுடைய ஒத்தாசையை நாடுங்கள் The Lord will help you நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் God will make you to forget your unpleasant past and fill you with this peace that passeth all understanding உங்களுடைய ரம்மியமற்ற கடந்த காலத்தை எல்லாம் நீங்கள் மறக்கும்படி தேவன் செய்து தம்முடைய எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினாலே உங்களுடைய இருதயத்தை அவர் நிரப்புவார் pray for the renewal of your mind because our adversary the devil uses our mind as a battleground நம்முடைய சிந்தையை நம்முடைய எதிராளியாகிய பிசாசு யுத்த களமாக மயப்படுத்துகிறபடியாலே நம்முடைய மனமானது புதுப்பிக்கப்படும்படியாக தேவனை நோக்கி ஜெபியுங்கள் a saintly man said like this ஒரு பரிசுத்தவான் இப்படியாக சொன்னார் when the devil reminds you of your past
Remind him of his future doom. பிசாசானவன் உங்களுடைய கடந்த காலத்தை குறித்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் பொழுது அந்த பிசாசினுடைய எதிர்கால அழிவை குறித்து அந்த பிசாசுக்கு ஞாபகப்படுத்துங்கள். So the second step in our progressive life is abandonment. ஆகினாலே நம்முடைய முன்னேற்றத்திற்கு வாழ்க்கையிலே இருக்கிற இரண்டாவது படி என்ன? நிராகரித்தல். Forgetting the former. பின்னானவைகளை மறந்து. Thirdly, மூன்றாவதாக assignment. பணியாற்றுதல். Look at the Bible, Philippians chapter 3 and verse 13. பிலிப்பியர் 3 அதிகாரம் 13 வசனத்தை பாருங்கள். But this one thing I do, straining toward what is ahead, I press on toward the goal. ஒன்று செய்கிறேன், முன்னானவைகளை நாடி தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். I call this our assignment. இதைதான் அடியேன் பணியாற்றுதல் என்று குறிப்பிடுகிறேன். What is the divine assignment that God is giving each one of us even in the beginning of this year? இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலேயே தேவன் நமக்கு தருகிறதான அந்த தெய்வீக பணிதான் என்ன? To focus on the future. எதிர்காலத்தின் மீது நம்முடைய கவனத்தை ஒருமுகப்படுத்துவது. Now listen to me. நான் சொல்றதை கவனித்து கேளுங்கள். If all you do is forget the past, you may just have amnesia. நீங்கள் கடந்த காலத்தையே மறப்பது என்பது உங்களுடைய ஒரே வேலையாக இருக்குமானால் உங்களுக்கு மறதி நோய் வந்துவிட்டது என்று அர்த்தம். That doesn't make you progressive. அது உங்களை முன்னேற்றத்துக்கு நேராய் நடத்தாது. Progressive people are goal oriented. முன்னேற்றத்திற்கான மக்கள் எப்பொழுதுமே தங்களுடைய வாழ்வில் இலக்கை வைத்து செயல்படுகிறவர்கள். They focus on the future. அவர்கள் எதிர்காலத்தை தான் உற்று நோக்குகிறார்கள். Paul as a single priority. பவுலுக்கு முன்பதாக ஒரே தனிப்பட்ட முன்னுரிமை இருந்தது. See what he says. அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். But this one thing I do. இந்த ஒன்று செய்கிறேன். In Greek, this word one is with an exclamation mark. இந்த கிரேக்க பதத்திலே ஒன்று என்ற வார்த்தையானது அதனோடு ஆச்சரியக்குறியை வைத்திருக்கிற வார்த்தையாக இருக்கிறது. He's talking about this one primary assignment. இது அவருடைய ஒன்றான பிரதானமான வேலையை குறித்து சொல்கிறது. He focuses on that one thing. அந்த ஒரே ஒரு காரியத்தின் மீது தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறார். What is that one thing? அந்த ஒரே காரியம் என்ன? Pressing on toward the goal. லக்கை நோக்கி முன்னேறுதல். The most common disease in our people today is fragmentosis. Fragmentosis என்கிறதான ஒரு வியாதியானது மக்களுக்குள்ளே இருக்கிறது. You know what it is? அது என்ன தெரியுங்களா? Trying to do 101 different things at the same time. ஒரே நேரத்திலே 101 வேலைகளை செய்வது. Jack of all trades, master of none. எல்லா கலையும் கற்றிருப்பார்கள் ஆனால் ஒன்றில் கூட தேர்ச்சி அடைந்திருக்க மாட்டார்கள். Most people are involved in too many things at the same time. ஒரே நேரத்திலே அநேகர் பல காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். Paul says. பவுல் இங்கே குறிப்பிடுகிறார். Find out what counts, what is important. எது முக்கியமானது, எது பிரயோஜனமானது என்பதை முதலாவது கண்டுபிடியுங்கள். Paul says in 1 Corinthians chapter 10 and verse 23. 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 23 வசனத்திலே பவுல் குறிப்பிடுகிறார். Please look at your Bible. தயவு செய்து இந்த வசனத்தை நீங்கள் பாருங்களேன். 1 Corinthians chapter 10 verse 23. 1 கொரிந்தியர் 10:23. All things are lawful for me, but all things are not expedient. All things are lawful for me, but all things edify not. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. He is talking about the power of concentration. ஒருமுகப்படுத்துதல் இருக்கிறதான வல்லமை குறித்து அவர் இங்கே பேசுகிறார். Now listen to me, I want you to understand. நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன், கவனித்து கேளுங்கள். If a river spills over its bank, you have marsh and swamp. நதியானது கரை புரண்டு ஓடுமானால் அங்கே சேறும் செகுதியும் தான் இருக்கும். But if the river is confined between two banks, you dam it up, channel it, and it's a tremendous source of power. அதே நதியானது தன்னுடைய இரு கரைக்கு நடுவாக செம்மையாக சீராக ஓடுமானால் அதிலிருந்து ஆக்கப்பூர்வமான சக்தி பிறக்கிறது. See, life diffused is powerless. ஒரு விளக்கானது தன்னுடைய கதிரானது எல்லா இடத்திலும் சிதறடிக்கப்படுமானால் வல்லமையற்று போயிருக்கும். It's weak. அது பலவீனமானது. But if you take a power and light and concentrate it, you have laser. ஆனால் அதே ஒளி விளக்கை அந்த விளக்கை எடுத்துக்கொண்டு அதை ஒரு திசையிலே ஒருமுகப்படுத்துவீர்களானால் அதிலிருந்து ஒரு லேசர் லைட் பிறக்கிறது. We know laser rays are very powerful. இந்த லேசர் கதிர்வீச்சானது மிக வல்லமையுடையது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். That's a power of focus. That's a power of concentration. அதுதான் ஒருமுகப்படுத்துதல். அதுதான் சிந்தையை ஒருமுகப்படுத்துதல் இருக்கதான வல்லமையாகும். Life focusing on one thing. ஒரே காரியத்தின் மீது கவனமாக இருக்கிற வாழ்க்கை. Now, if you want to be a professional, நீங்கள் தொழில் ரீதியான வல்லுநராக இருக்க வேண்டுமானால், there is a secret. அதற்கு ஒரு ரகசியம் இருக்கிறது. Professionals concentrate on one thing.
தொழில் ரீதியான வல்லுநர்கள் ஒரே ஒரு துறையிலே தான் அதிக கவனத்தை செலுத்துவார்கள். They specialize one subject. ஒரே ஒரு பாடத்தை தான் கை தேர்ந்தவர்களாக இருப்பார்கள். You can't know everything, be everything and do everything. எல்லாவற்றையும் அறிந்து எல்லாவற்றிலும் இருந்து எல்லாவற்றையும் செய்ய உங்களால் முடியாது. Paul says this one thing I do. பவுல் இங்கே குறிப்பிடுகிறார் இந்த ஒன்று செய்கிறேன். David was also a man of single purpose. தாவீதும் கூட ஒரே ஒரு நோக்கத்தை கொண்ட மனிதனாக இருந்தார். What does he say in Psalm 27 and verse 4? 27வது சங்கீதம் 4வது வசனத்திலே அவர் என்ன குறிப்பிடுகிறார்? One thing have I desired of the Lord that I will seek after that I may dwell in the house of the Lord all the days of my life to behold the beauty of the Lord and to inquire in his temple. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். The Lord Jesus Christ said to Martha. மார்த்தாளை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். One thing is needful and Mary had chosen the good part which shall not be taken away from her. தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு சொன்னார். Sister brother, சகோதரே சகோதரியே, as a servant of God I tell you this morning. இந்த தேவனுடைய ஊழியக்காரனாக அடியேன் உங்களை பார்த்து சொல்கிறேன். One thing is needful. தேவையானது ஒன்றே to sit at the feet of the Lord and learn his word. கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து அவருடைய திருவார்த்தையை கற்றுக்கொள்வது. What is that one thing? அந்த ஒரு காரியம் என்ன? Feeding the soul with God's word. தேவனுடைய வார்த்தையினாலே நம்முடைய ஆத்மாவை போஷிப்பது. Growing in the knowledge of our God. நம்முடைய தேவனை அறிகிற அறிவிலே வளர்ந்தேறுவது. Building up our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவது. This is the good part which shall not be taken away from us. நம்மிடத்திலிருந்து எடுபடாத நல்ல பங்கு இதுதான். Listen to me. நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். All the rest what we accumulate through our toil and struggle will be taken away from us one day. நம்முடைய பிரயாசங்கள் நம்முடைய கஷ்டங்களின் மூலமாக நாம் சேர்த்து வைக்கிற மற்ற எல்லா யாவும் ஒரு நாளிலே நம்மை விட்டு எடுபட்டு போகும். Paul says first of all I face my faults. பவுல் இங்கே குறிப்பிடுகிறார் முதலாவது என்னுடைய பிரச்சனைகளை நான் சந்திக்கிறேன். Secondly he says I forget the former. நான் பின்னானவைகளை மறக்கிறேன் என்று இரண்டாவதாக சொல்கிறார். Thirdly he says I focus on the future. மூன்றாவதாக சொல்கிறார் என்னுடைய எதிர்காலத்தை நான் உற்று ஒருமுகப்படுத்துகிறேன் என்கிறார். That is the one thing I do. இதை நான் ஒன்றே செய்கின்றேன். And this is the one thing I do. இந்த ஒரு காரியத்தை தான் நான் செய்கின்றேன். Paul says I have my goal clearly fixed in my mind. என்னுடைய சிந்தையிலே என்னுடைய இலக்கு எது என்பதை நிர்ணயித்தவனாய் நான் இருக்கின்றேன். Do you know something? ஒன்று உங்களுக்கு தெரியுமா? Less than 5% of the people in India ever write down a life goal. இந்தியாவில் உள்ள 5% குறைபட்ட மக்கள் தான் தங்களுடைய வாழ்வில் உள்ள லட்சியம் என்பதை எழுதுகிறார்கள். It is not by accident that the 5% that do are the top leaders in the field. இப்படியாக எழுதுகின்ற அந்த 5% மக்கள் தான் உலகத்திலே தலை சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது ஆச்சரியத்துக்கு இடமில்லாததாக இருக்கிறது. Write it down and focus on specific goals. அந்த குறிப்பிட்ட இலக்குகள் என்ன என்பதை எழுதி வைத்து அதிலே ஒருமுகப்படுத்துங்கள். 1 Corinthians chapter 9 and verse 24. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனம். Do you not know that in a race all runners run but only one gets the prize? 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24வது வசனம். பந்தய சாலையிலே ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? Run in such a way as to win the prize. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். There is a certain way of running, the way professionals run. ஓடுவதற்கான ஒரு குறிப்பிட்ட வழி இருக்கிறது, அதை தான் தொழில் ரீதியான வல்லுநர்கள் ஓடுகிறார்கள். What was Paul's goal? பவுலுடைய இலக்கு எது? Oh, it's fascinating. அது மிகவும் ஆச்சரியமானது. Quickly turn your Bible to 2 Corinthians chapter 5 verse 9. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9வது வசனத்துக்கு மிக சீக்கிரமாய் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். Paul is declaring his goal. பவுல் இங்கே தன்னுடைய இலக்கு என்ன என்பதை குறிப்பிடுகிறார். I wish that you make this goal as yours. இந்த இலக்கை உங்கள் இலக்காக நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அடியேன் விரும்புகிறேன். 2 Corinthians chapter 5 verse 9. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 9வது வசனம். Wherefore we labor that whether present or absent we may be accepted of him. அதி நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். In the original translation it says, மூல மொழிபெயர்ப்பில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. So we make our goal to please him. அவருக்கு பிரியமானவர்களாய் இருப்பதே நம்முடைய இலக்காக வைத்திருக்கிறோம். There is no more rewarding goal in life than to please our God. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பிரியப்படுத்துவதை விட
நமக்கு பலனளிக்கத்தக்க லக்கு வேற எதுவுமே இல்லை. Paul wanted to stand at the end of his life and hear the Lord Jesus say, "Well done, thou good and faithful servant, you were faithful in few things. Come into my joy." பவுல் தன்னுடைய வாழ்வின் இறுதியிலே தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து, நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாய் இருந்தாய், ஆகினாலே சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று ஆண்டவர் சொல்லுகிறதை கேட்க வேண்டும் என்று பவுல் விரும்பினார். The question we ask ourselves is this. நம்மை பார்த்து நாம் கேட்கிறதான கேள்வி இதுதான். What am I living for? நான் எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? What is my goal in life? என் வாழ்வில் உள்ள குறிக்கோள் தான் என்ன? What is most important in my life? என் வாழ்வில் எது மிக முக்கியமானதாக இருக்கிறது? If you don't know where you are going, nobody else does. நீங்கள் எங்கு போகிறீர்கள் என்பது உங்களுக்கே தெரியாவிட்டால் வேறு யாருக்குமே அது தெரியாது. Focus on the future. எதிர்காலத்தை உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். Where you are going and with whom you are going to dwell in eternity is very important. நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்பதும் நித்தியத்திலே நீங்கள் யாரோடு கூட வாழப் போகிறீர்கள் என்பதும் தான் மிக முக்கியமானது. Many of us, we are only worried about living our lives here on this earth. இந்த பூமியிலே வாழ்கிறதன வாழ்க்கை குறித்து தான் நம்மில் அநேகர் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். The only thought is, how can I live blessed here on this earth? இந்த பூமியிலே எப்படி எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நான் இருக்க முடியும் என்பதுதான் ஒரே சிந்தனையாக இருக்கிறது. Very few are worried about the life they are going to live with the holy God in eternity forever. என்றென்றுமாய் நித்தியத்திலே இந்த பரிசுத்த தேவனோடு கூட நான் எப்படி வாழப் போகிறேன் என்பதுதான் வெகு சிலருடைய கவலையாக இருக்கிறது. Realize the wisdom. இங்கேதான் ஞானமே இருக்கிறது. Because life here on this earth is only for a short period of time. இந்த பூமியிலே நாம் வாழ்கிறதன வாழ் மிக குறுகிய காலமாய் தான் இருக்கிறது. But the life we are going to live with the Lord is forever and ever. ஆனால் கர்த்தரோடு நாம் வாழப் போறதன வாழ்க்கையானது நித்திய நித்தியமாய் இருக்கிறது. Sister brother, சகோதரே சகோதரியே, do you know where you are going? நீங்கள் எங்கு போகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? Do you know with whom you are going to live your eternity with? நீங்கள் உங்களுடைய நித்தியத்தை யாரோடு கழிக்க போகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? I cannot forget one incident which happened years ago. ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு சம்பவத்தை பாஸ்டர் ஐயா அவளை மறக்க முடியவில்லை. Albert Einstein was once traveling from Princeton on a train when the conductor came down the aisle punching the ticket of every passenger. ஒரு விசை பிரின்ஸ்டன் என்கிறதான இடத்திலிருந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்கிறதான விஞ்ஞானி ரயிலிலே புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த ரயிலிலே இந்த பயணச்சீட்டை அதை கண்காணிக்கிறதான அதிகாரி வந்து எல்லாருடைய பயணச்சீட்டை பார்த்து கொண்டிருந்தார். When he came to Albert Einstein, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்தபொழுது ஐன்ஸ்டீன் reached in his vest pocket to take out the ticket. தன்னுடைய பயணச்சீட்டை எடுக்கும்படியாக ஐன்ஸ்டீன் தன்னுடைய சட்டை பைக்குள்ள கைவிட்டார். He couldn't find his ticket. தன்னுடைய பயணச்சீட்டை கண்டுபிடிக்க முடியவில்லை. So he reached in his trouser pocket. இப்போ தன்னுடைய பேண்ட் பாக்கெட்ல தேடி பார்க்கறாரு. It wasn't there. அங்கேயும் இல்ல. So he looked in his briefcase but he couldn't find it. தன்னுடைய briefcase-ல இருக்குமான்னு பார்க்கறாரு, அங்கேயும் இல்ல. Then he looked in the seat beside him, he still couldn't find it. சரி, பக்கத்து சீட்ல இருக்குதான் என்று சொல்லி பார்க்கறாரு, அங்கேயும் இல்ல. The conductor said, "Dr. Einstein, I know who you are." அப்போது அந்த அதிகாரி இவரை பார்த்து, டாக்டர் ஐன்ஸ்டீன், நீங்கள் யார் என்பது எனக்கு தெரியும். We all know who you are. நீங்கள் யார் என்பது எல்லாருக்குமே தெரியும். I'm sure you bought a ticket. Don't worry about it. Don't search for it. நிச்சயமாகவே நீங்க பயணச்சீட்டை வாங்கி இருப்பீங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, தேடாதீங்க. ஐன்ஸ்டீன் nodded appreciatively. பெருந்தன்மையாக ஐன்ஸ்டீன் அந்த பாராட்டை பெற்றுக் கொண்டார். The conductor continued down the aisle punching the tickets of other passengers. இப்போது அதே அதிகாரி மற்ற பயணிகளுடைய பயணச்சீட்டை எல்லாம் பரிசோதித்துக் கொண்டே முன்னே போகிறார். As he was ready to move to the next compartment, அடுத்த கம்பார்ட்மெண்ட்க்குள்ள போவதற்கு முன்பதாக the conductor turned around and saw the great scientist down on his hands and knees looking under his seat searching for the ticket. இப்போது இந்த சயின்டிஸ்ட், இந்த விஞ்ஞானி தான் உட்கார்ந்து அங்கெங்குமாக அந்த பயணச்சீட்டு கிடைக்காதா என்று சொல்லி தடவி கொண்டிருக்கிறதை இந்த அதிகாரி பார்த்தார். The conductor rushed back and said, Dr. Einstein, don't worry, I know who you are. அப்போது இந்த அதிகாரி திரும்பி வந்து ஓடி வந்து, டாக்டர் ஐன்ஸ்டீன் கவலைப்படாதீங்க, நீங்க யார் எனக்கு தெரியும். No problem. You don't need a ticket. I'm sure you bought a ticket. எந்த ஒரு பிரச்சனையும் ஆக்க வேண்டாம். நிச்சயமாகவே நீங்க டிக்கெட் வாங்கி இருப்பீங்க. உங்களுக்கு டிக்கெட்டே தேவையில்லை. Einstein looked at him and said. Einstein அவரை பார்த்து சொன்னார். Young man, I too know who I am.
வாலிபனே நான் யார் என்பது எனக்கும் தெரியும். What I don't know is where I am going. எனக்கு எது தெரியாதுனா நான் எங்க போறேன்றதே எனக்கு தெரியாது இருக்குப்பா. This is the condition of many God's people even today. இன்றைக்கும் கூட अनेक தேவ மக்களுடைய நிலைமை இப்படியாக தான் இருக்குது. Even at the very beginning of this new year. இந்த புத்தாண்டினுடைய துவக்கத்திலேயே make sure where you are going and with whom you are going to spend your eternity. நீங்கள் எங்கு போகிறீர்கள் என்பதும் நீங்கள் உங்களுடைய நித்தியத்தை யாரோடு கழிக்க போகிறீர்கள் என்பதை முதலாவது உறுதி செய்து கொள்ளுங்கள். So the third step in our progressive living is assignment. ஆகினாலே மூன்றாவது படி நம்முடைய முன்னேற்ற பாதையிலே பணியாற்றுதல் என்பதாகும். Fourthly but not the least. நான்காவது ஆனால் முக்கியத்துவத்தில் குறைந்ததல்ல achievement. சாதித்தல். Notice the term Paul uses in verses 12 and 13 of Philippians chapter 3. பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனங்கள் 12 13 இலே அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்ட வார்த்தைகளை பாருங்கள். I press on straining toward the mark. I press on to win the prize for which God has called me heavenward in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். Paul is talking about the principle of determination. திட உறுதியின் கொள்கையை குறித்து பவுல் இங்கே பேசுகிறார். Absolutely nothing worthwhile in life happens without any effort. எந்த ஒரு பிரயாசம் எடுக்காவிட்டால் நம்முடைய வாழ்விலே பிரயோஜனமானது ஒன்றுமே நடக்காது. The great people in life are just ordinary people but with extraordinary amount of determination. வாழ்வில் உள்ள மிகப்பெரிய மனிதர்கள் யார் என்றால் அவர்கள் சாதாரணமானவர்கள் ஆனால் தம்முடைய வாழ்விலே அசாதாரணமான திட உறுதி கொண்டவர்கள். They don't know how to quit. எப்படி விட்டு விலகுவது எப்படி விட்டு விடுவது என்பதை அறியாதவர்கள். They keep on keeping on. அவர்கள் தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருப்பார்கள். They never give up. ஒரு பொழுதும் அவர்கள் விட்டு விடுகிறது இல்லை. Have you heard that phrase? இந்த வாக்கியத்தை கேட்டிருக்கிறீர்களா? Winners never quit and quitters never win. ஜெயிக்கிறவர்கள் தாங்கள் செய்வதை நிறுத்தி விடுகிறது இல்லை, நிறுத்தி விடுகிறவர்கள் தம்முடைய வாழ்க்கையிலே ஜெயிக்கிறதே கிடையாது. This is also true in our spiritual life. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இது உண்மையா இருக்கிறது. Feel the intensity of Paul here, the determination he had. பவுல் தனக்குள்ளாக கொண்டிருந்ததான திட உறுதியினுடைய தீவிரத்தை ஆர்வத்தை இங்கே உணர்ந்து பாருங்கள். He says I press on. அவர் சொல்கிறார் நான் தொடருகிறேன். Press on in the Greek literally means I overextend myself. இந்த தொடருகிறேன் என்ற வார்த்தையின கிரேக்க பதத்திலே நான் அதிகமாய் பிரயாசப்படுகிறேன் என்று குறிப்பிடுகிறார். I go for it with all I have got. எனக்குள்ளாக இருக்கிற அனைத்தையும் பயன்படுத்தி நான் பின்தொடருகிறேன். I throw myself into it straining with every nerve and hounds and muscle to reach the prize. அந்த பந்தய பொருளை அடையும்படிக்கு எனக்குள்ளாக இருக்கிற ஒவ்வொரு சக்தியையும் ஒவ்வொரு ஊக்கத்தையும் நான் பிரயாசப்படுத்தி அதிகமாய் நான் பயன்படுத்தி நான் பிரயாசப்படுகிறேன். Here is a man of intensity, maximum effort. அதிக தீவிரமும் அதிக உச்சக்கட்ட பிரயாசத்தை வெளிப்படுத்துகிற நபர் இங்கே பார்க்கிறோம். Sister, brother, சகோதரியே, no pain no gain. வலி இல்லா விட்டால் நமக்கு ஆதாயம் கிடையாது. No cross no crown. சிலுவை இல்லாமல் நமக்கு கிரீடம் கிடையாது. That's the way to live our Christian life. இப்படியாக தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையை நாம் வாழ்ந்தாக வேண்டும். What would happen if Christians would put their maximum energy into growing as they do in making money? கிறிஸ்துவ ஜனங்கள் பணத்தை ஈட்டுவதற்காக தங்களுடைய பிரதானமான அந்த சக்தியை பயன்படுத்துவதை வளருவதில் செயல்படுத்துவார்கள் ஆனால் எவ்வளவாய் சிறப்பானவர்களாய் அவர்கள் மாறுவார்கள். We read in Acts of the Apostles chapter 20 and verse 24. அப்போஸ்தல நடபடிகள் 20வது அதிகாரம் 24வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். Apostle Paul says. அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிறார். But I reckon my life to be worth nothing to me in order that I may complete mission and finish the work that the Lord Jesus gave me to do, which is to declare the good news of the grace of God. ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். This is Paul's life verse. இதுதான் பவுலுடைய வாழ்க்கை வசனமாக இருக்கிறது. Paul said he's not going to stop, he's not going to give up or quit. நிறுத்தப் போவதோ அல்லது வேண்டாம் என்று விட்டுவிடப் போவதோ இன்னும் தொடரப் போவதில்லை என்று நிறுத்திவிடப் போவதாக இங்கே பவுல் சொல்லவில்லை. He's going to keep on keeping on until he has experienced all that God had for him in life.
பவுலுக்காக தேவன் எவைகளையெல்லாம் வைத்திருந்தாரோ அவைகளையெல்லாம் முழுமையாக அனுபவிக்கும்படி அடையும்படிக்கு தொடர்ந்து பவுல் முன்னேறிக் கொண்டே இருக்கிறார். He wanted to finish the purpose for which God made him. தேவன் எதற்காக எந்த நோக்கத்திற்காக அவரை உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தை அவர் முடிக்கும்படியாக விரும்பினார். Dear child of God, அருமையான தேவப்பிள்ளையே, God saved you and me for a purpose. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தான் தேவன் உங்களையும் அடியேனையும் இரட்சித்தார். Paul said he was going to finish what he had started. தாம் துவங்கி நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். In other words, Paul says, மறுவார்த்தையிலே பவுல் சொல்கிறார், More than anything else, I want to say this about my life when I die. மற்ற எல்லா வார்த்தைகளை விட நான் மரிக்கும்போது இந்த வார்த்தைகளை தான் சொல்ல விரும்புகிறேன். I finished the race and fought a good fight and kept the faith. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். And as a result, there is a crown laid up for me in heaven. பரலோகத்தில் எனக்காக ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. Paul is not talking about salvation here. பவுல் இங்கே இரட்சிப்பை குறித்து இங்கே பேசவில்லை. Salvation is a free gift from God. ரட்சிப்பு என்பது தேவனிடத்திலிருந்து வருகிற இலவச ஈவாகும். But Paul is talking about his rewards. பவுல் இங்கே தன்னுடைய நற்பலன்களை குறித்து பேசுகிறார். He is running for rewards. பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் ஓடுகிறார். There's a crown that's going to last on the other side. அக்கரையிலே நமக்காக ஒரு கிரீடம் இருக்க போகிறது. I'm going to spend longer on that side of eternity than this side. இந்த புறத்திலே இருப்பதை விட அந்த புறத்திலே தான் என்னுடைய நித்தியத்தை அதிகமாக கழிக்க போகிறேன். Paul wanted to be a winner in life, not the winner of the world, but the winning that counts. பவுல் இந்த உலகத்திலே வெற்றியாளராக இருக்க விரும்பவில்லை, தன்னுடைய வாழ்க்கையிலே வெற்றியாளராக இருக்க விரும்புகிறார். இந்த வெற்றி தான் உண்மையிலே பிரயோஜனமான வெற்றியாகும். Notice the phrase in verse 14. 14வது வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த வாக்கியத்தை பாருங்கள். I press on to win the prize for which God has called me heavenward in Christ Jesus. 14வது வசனத்திலே கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரமாழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். What a surprise that Paul is desirous to win in his life. தன்னுடைய வாழ்விலே தான் அடைய வேண்டிய பெற வேண்டிய அந்த பந்தய பொருள் தான் பவுல் என்னவென்று குறிப்பிடுகிறார். Please listen to me. நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். What is the prize that Paul is desirous to win in his life? தன்னுடைய வாழ்விலே பவுல் அடைய விரும்புகிற அந்த பந்தய பொருள் தான் என்ன? The answer is in Philippians chapter 3 verse 8. அதற்கான பதிலானது பிலிப்பியர் 3 அதிகாரம் 8வது வசனத்திலே உள்ளது. Please look into your Bibles. தயவு செய்து உங்கள் வேதாகமத்தை பாருங்கள். Philippians chapter 3 verse 8. பிலிப்பியர் 3:8. Yeah, doubtless I count all things but loss for the excellency of the knowledge of Christ Jesus my Lord, for whom I have suffered the loss of all things and do count them but dung that
I may win Christ. அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். 9வது வசனத்துடைய முதல் பகுதி, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு. Hallelujah. Hallelujah. Oh, what was his desire to win in his life? தன்னுடைய வாழ்விலே அவர் அடைய வேண்டியதான வாஞ்சை விருப்பம் என்னவாக இருந்தது? That I may win Christ. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு. Christ, our heavenly bridegroom, is our ultimate reward. கிறிஸ்துவாகிய நம்முடைய பரம மணவாளன் தான் நம்முடைய இறுதியான உச்சகட்ட பலனாய் இருக்கிறார். Somehow we must attain Christ as our bridegroom. நம்முடைய மணவாளனாகிய கிறிஸ்துவை நாம் எப்படியாகிலும் அடைந்தாக வேண்டும். That was Paul, one of the foremost purpose in life. பவுலுடைய வாழ்வினுடைய ஒரே பிரதானமான நோக்கம் அதுதான் இருந்தது. So on the first Sunday of this new year, இந்த புத்தாண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே, I would lovingly encourage you to strive hard, work hard with fear and trembling in order to complete your salvation. உங்களுடைய இரட்சிப்பு நிறைவேறும்படியாக பயத்தோடு நடுக்கத்தோடு போராடி பிரயாசப்படும்படியாக அன்போடு கூட அடியேன் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். What is the result? விளைவு என்ன? So that you and I may meet the Lord Jesus Christ in the midday when he comes back in glory. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் அவர் வரும்பொழுது அவரை மகிமையிலே சந்திக்கும்படியாக. Paul summarizes this by giving us three suggestions in verses 15 and 16 of Philippians chapter 3. பிலிப்பியர் 3வது அதிகாரம் வசனங்கள் 15 16 இலே இதற்காக நமக்கு மூன்று பரிந்துரைகளை பவுல் இங்கே கொடுக்கிறார். He says how we can be persistent. எப்படி நாம் பின் தொடர்வது என்பதற்கான வழிமுறையை தருகிறார். How do you keep on keeping on when things get discouraging? காரியங்கள் எல்லாம் அசௌகரியமாகி நமக்கு சோர்வுக்குள்ளாக்கும் பொழுது நாம் எப்படி தொடர்ந்து இன்னும் முன்னேறுவது? He says in Philippians chapter 3 verse 15. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலே He says first of all be focused. முதலாவது நீங்கள் ஒரே நோக்கமாய் இருங்கள். See verse 15. 15வது வசனத்தை பாருங்கள். All of us who are mature should take such a view of things. ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். Amen. In other words, he says be focused. மறுவார்த்தையிலே ஒரே சிந்தையாய் இருங்கள் என்று குறிப்பிடுகிறார். You are going to face your faults. உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். You are going to focus on the future. எதிர்காலத்தை நீங்கள் நோக்க போகிறீர்கள். You are going to forget the former. பின்னானவைகளை நீங்கள் மறக்க போகிறீர்கள். You are going to fight to finish. நீங்கள் முடிக்கும்படியாக போராட போகிறீர்கள். All of us who are mature will act this way. முதிர்ச்சி அடைந்தவர்கள் யாவரும் இந்த வழியாக தான் செயல்படுவார்கள். He is saying here, don't become complacent, don't become satisfied with your present spiritual condition. நிகழ்கால ஆவிக்குரிய வாழ்க்கையை நிமித்தமாக நிர்விசாரமாகவோ அல்லது மாயையான திருப்திக்குள்ளாக நீங்கள் செல்ல வேண்டாம் என்று சொல்லி இங்கே நமக்கு அறிவுறுத்துகிறார். Secondly, இரண்டாவதாக, he says be teachable. கற்றுக் கொடுக்கப்படுகிறவர்களாக நீங்கள் இருங்கள். Amen. Amen. See verse 15 again. 15வது வசனத்தை மறுபடியும் பாருங்கள். And if on some point you think differently, that too God will make clear to you. எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். In other words, Paul says stay open, be teachable, God wants to teach you. மறுவார்த்தையில் பவுல் என்ன சொல்கிறார்? நீங்கள் உங்களுடைய மனதை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகின்றார். The moment you stop being teachable, you stop learning. நீங்கள் கற்றுக் கொடுக்கப்படுவர்களாக மாறுவதற்கு உங்களை நிறுத்திக் கொள்ளும் பொழுது நீங்கள் கற்றுக் கொள்வதை நிறுத்திக் கொள்கிறீர்கள். The moment you stop learning, you stop growing. நீங்கள் கற்றுக் கொள்வதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளும் பொழுது வளர்வதை நீங்கள் நிறுத்திக் கொள்கிறீர்கள். The moment you stop growing, you are dead. நீங்கள் வளர்வதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளும் பொழுது நீங்கள் மரித்து விடுகிறீர்கள். So first of all, be focused. ஆகினாலே முதலாவது ஒரே சிந்தையாய் இருங்கள். Number 2, be teachable. இரண்டாவது கற்றுக் கொடுக்கப்படுவர்களாய் இருங்கள். Thirdly, says be persistent. மூன்றாவதாக விடாமுயற்சியோடு செயல்படுங்கள். He says in verse 16. 16வது வசனத்தில் அவர் சொல்கிறார், let us live up to what we have already attained. நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு. Sister brother, சகோனே சகோதரியே, before I close, அடியன் முடிப்பதற்கு முன்பதாக, let me remind you of the two important promises in the scripture. வேத வாக்கியத்தில் உள்ள ரெண்டு முக்கியமான வாக்குத்தத்தங்களை அடியன் உங்களுக்கு ஞாபகப்படுத்தட்டும். First of all, Galatians 6:9. முதலாவது கலாத்தியர் 6:9. Let us not grow weary in doing good, for at the proper time we will reap a harvest if we do not give up. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். Don't give up. நீங்கள் தளர்ந்து போக வேண்டாம். Don't give up on your marriage. உங்களுடைய விவாகத்தை குறித்து தளர்ந்து போக வேண்டாம். Don't give up on your goals. உங்கள் லட்சியங்கள் நோக்கங்களை விட்டு நீங்கள் விலகிவிட வேண்டாம். Don't give up on your spiritual destiny.
உங்களுடைய ஆவிக்குரிய இலக்குகளை அடையாதபடிக்கு நீங்கள் விட்டுவிட வேண்டாம். You will reap a harvest at the proper time if you do not give up. நீங்கள் சோர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்திலே அறுவடையை அறுப்பீர்கள். The next verses. அடுத்த வசனம் Philippians chapter 1 verse 6. பிலிப்பியர் 1 அதிகாரம் 6 வசனம். Please look in the Bibles. தயவு செய்து உங்கள் வேதத்தை திறந்து பாருங்கள். Be confident of this very thing. That he, God, who began a good work in you, will carry it on to completion unto the day of Christ Jesus. தமிழிலே 5 வசனம் உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்த முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. What God starts, he finishes. தேவன் எதை துவங்குகிறாரோ அதை அவரே முடிக்கிறார். He doesn't leave you thus far and leave you halfway through. இதுவரைக்குமாக உங்களை நடத்தி பாதியிலே அவர் உங்களை விட்டு விடுகிறது கிடையாது. You do your part and God will do his part. நீங்கள் உங்கள் பங்கை நிறைவேற்றினால் தேவன் தம்முடைய பங்கை நிறைவேற்றுவார். My conviction is this. அடியினுடைய உள்ளுணர்வு You do your best and God will do the rest. உங்களால் செய்ய சிறப்பானதை செய்யுங்கள் மீதமுள்ளதை தேவன் பார்த்துக்கொள்வார். Which of these issues do you need to focus on? எந்தெந்த காரியங்கள் மீது உங்களுடைய கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும்? Dear child of God. அருமை தேவ பிள்ளையே. When was the last time you sat down and did a frank personal assessment of your spiritual life? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து தானே மனம் திறந்து நீங்கள் மதிப்பீடு செய்ததான கடைசி விசை கடைசி நேரம் எப்பொழுது? Your relationship to God. உங்கள் தேவனோடு கொண்டிருக்கதான உங்களுடைய உறவு. Your relationship to your kids. உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்கள் Your relationship to others in the family. குடும்பத்தில் உள்ள மற்ற உறவினர்களோடு கொண்டிருக்கிறதான உறவு. Everybody has things they don't like about themselves. அநேகருக்குள்ளாக தங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தங்களுக்குள்ளாக கொண்டிருக்கிறார்கள். But you can't grow as long as you keep it locked in a closet. ஆனால் அதை ஒரு அறையிலே பூட்டி வைத்து அதை நீங்கள் நிராகரிக்காமல் வெளியே ஏற்றாமல் உங்களால் வளர முடியாது. Let go of your fear, regret and worry. உங்களுடைய பயம் உங்களுடைய மனஸ்தாபம் உங்களுடைய கவலைகளை எல்லாம் வெளியே அகற்றி போடுங்கள். The healthiest thing you can do is to do a frank assessment of your spiritual life and admit it. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து தான வெளிப்படையான கணக்கிடுதலை செய்து அதை ஒத்துக்கொள்ளுதல் தான் நீங்கள் செய்யத்தக்கதான ஆரோக்கியமான காரியமாகும். Are you continuing to allow the past to control your present? உங்களுடைய நிகழ்காலத்தை ஆளுகை செய்யும்படியாக உங்களுடைய கடந்த காலத்துக்கு நீங்கள் தொடர்ந்து இடம் கொடுக்க போகிறீர்களா? Are you allowing a past memory to continue to hurt you now? உங்களுடைய கடந்த கால நினைவுகள் இப்பொழுது உங்களை தொடர்ந்து தாக்கும்படியாக நீங்கள் இடம் கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்களா? Your past cannot hurt you unless you let it. நீங்கள் இடமளிக்காவிட்டால் உங்களுடைய கடந்த காலம் உங்களை தாக்க முடியாது. Learn from it, let it go. அதிலிருந்து கற்றுக்கொண்டு அதை நிராகரித்து விடுங்கள். Don't dwell on your past. உங்கள் கடந்த காலத்திலேயே நீங்கள் மூழ்கி இருக்க வேண்டாம். Are you trying to dabble in so many things that you can't get anything done? எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாத அளவுக்கு எல்லா காரியத்திலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்களா? Maybe you need to cut something out of your life so that you will have time for the important things. மிக முக்கியமான காரியத்தை நீங்கள் செய்யும்படியாக நீங்கள் சில காரியங்களை செய்யாமல் விட்டு நல்லது. Focus on what counts, what is important. எது முக்கியமானது, எது பிரயோஜனமானது, அதன் மீது உங்கள் கவனத்தை செலுத்துங்கள். Say along with Apostle Paul. அப்போஸ்தலன் பவுலோடு சேர்ந்து சொல்லுங்கள். This one thing I do. இந்த ஒன்றை செய்கிறேன். Remember the Lord Jesus Christ said to that young rich ruler. அந்த வாலிப ஐசுரனை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை நினைவுகூருங்கள். One thing thou lackest. நீ ஒன்றில் குறைவுபடுகிறாய். Or maybe you have been tempted to give up. ஒருவேளை என்னால் முடியாது, இது போகட்டும், இதோடு நிறுத்திக் கொள்கிறேன் சொல்லி நீங்க சோதிக்கப்பட்டிருக்கலாம். Oh, these are the key values in life. இதுதான் நம்முடைய வாழ்வில் மிக முக்கியமான கொள்கைகளாக இருக்கிறது. The things we are looking at this morning are the foundations of our Christian life. நாம் இன்றைய காலை பொழுதிலே நாம் தியானித்துக் கொண்டு சிந்தித்துக் கொண்டிருக்கிறது யாவும் கிறிஸ்துவ ஜீவிதனுடைய அஸ்திபாரமாக இருக்கிறது. They determine the kind of people we are. நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்கிறோம் என்பதை இவைகள் தான் தீர்மானிக்கிறது. Brother, sister, சகோதரி சகோதரியே, you need the power from outside of your life to let go of the past and be able to focus on the future. உங்களுடைய கடந்த காலத்தை எல்லாம் நிராகரித்து எதிர்காலத்தின் மீது உங்களுடைய நம்பிக்கை உங்களுடைய ஒருமுகத்தை செலுத்துவதற்கு உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆற்றலின் தாண்டி வெளியில் இருக்கிற ஆற்றல் உங்களுக்கு அதிகமாக தேவை. You need the power of the Holy Spirit to do the things you know to be right. எது சரியானது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களோ அதை செய்து முடிப்பதற்கு உங்களுக்கு பரிசுத்த ஆவியானுடைய ஆற்றல் தேவை. That comes in a relationship with the Lord Jesus Christ. கிறிஸ்துவோடு கூட நாம் கொண்டிருக்கிற உறவின் மூலமாக தான் இது சாத்தியமாகிறது. What does the Bible say? வேதம் என்ன குறிப்பிடுகிறது? Not by might, not by power, but by my spirit, saith the Lord. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். What you cannot do with your own strength, you can do it through the power of the Holy Spirit. உங்களுடைய சுய பலத்தினால் எவைகளையெல்லாம் செய்ய முடியாது என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவைகளையெல்லாம் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே ஆற்றலினாலே செய்ய முடியும். The help of the Holy Spirit continually in your life. உங்கள் வாழ்வில்
அவர்களை தொடர்ச்சியாக பரிசுத்தாவினுடைய ஆற்றலை தேடுங்கள் ஓ இன் க்ளோசிங் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீட் ஐசாயா 43 வெர்சஸ் 18 அண்ட் 19 முடிக்கும் தருவாயிலே ஏசாயா 43 ஆம் அதிகாரம் 18 19 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஓ திஸ் இஸ் எ ப்ரோபெடிக் வேர்ட் டு us திஸ் மார்னிங் இந்த காலை பொழுதிலே இது தீர்க்கதரிசனமான வார்த்தையாக நமக்கு வருகிறது ஐசாயா சாப்டர் 43 வெர்சஸ் 18 அண்ட் 19 ஏசாயா 43 ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 19 ரிமெம்பர் ஈ நாட் தி ஃபார்மர் திங்ஸ் நீதர் கன்சிடர் தி திங்ஸ் ஆஃப் ஓல்ட் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் Behold, I will do a new thing. Now it shall spring forth. Shall you not know it? I will even make a way in the wilderness and rivers in the desert. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இப்பொழுதே அது தோன்றும். நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. God says, forget about the past. கடந்தவைகளை பின்னானவைகளை மறந்து விடுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். Think of what I am going to do for you in the near future. வருகிற நாட்களில் நான் உங்களுக்கு செய்ய போகின்றதை நினைவுகூருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். The Lord tells you, look in his face, God says, Behold, I do a new thing. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று தேவனாய் கர்த்தர் உங்களுடைய முகத்தை பார்த்து சொல்கிறார். Now it shall spring forth. அது இப்பொழுதே தோன்றும். I will even make a way in the wilderness and rivers in the desert. நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திரவெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். How many of you can believe what God is saying this morning? இந்த காலை பொழுதிலே கர்த்தர் சொல்கிறது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Will you close your eyes right now? இப்போதே உங்கள் கண்களை நீங்கள் மூடுவீர்களா? Let's begin to feel the wonderful presence of God. தேவனுடைய அற்புதமான திருச்சமூகத்தை நாம் உணர தூங்குவோம். Oh God has revealed his plan for your life. தேவனாய் கர்த்தர் உங்களை குறித்து தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். God has shown us a pattern for our progress. நம்முடைய முன்னேற்றத்துக்கான மாதிரியை தேவன் நமக்கு காண்பித்து இருக்கிறார். My brother, my sister. என் சகோதரே சகோதரியே. Take heed to what you heard this morning. இந்த காலை பொழுதிலே நீங்கள் கேட்ட சத்தியத்தை மிக கவனமாக எடுத்துக்கொள்ளுங்கள். Apply to your life. உங்கள் வாழ்வில் அதை நடைமுறைப்படுத்துங்கள். Things will change dramatically. மிக தீவிரமாக உங்கள் வாழ்விலே காரியங்கள் மாறும். You will see miracles happening one after the other. ஒன்றன் பின் ஒன்றாக அற்புதங்கள் நடைபெறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். Oh, we are worshiping and serving a great and almighty God. சர்வ வல்லமையுள்ள மகா மகத்துவமான தேவனை நாம் ஆராதித்து சேவிக்கிறோம். Oh, he is a God who can make a way where there is no way. வழியே இல்லாத இடத்திலே பாதையே இல்லாத இடத்திலே ஒரு பாதை உண்டு பண்ணுகிறவர் நம் தேவன். If you are a person standing before a blind alley, if you are standing before a closed door. அடைக்கப்பட்ட வாசலுக்கு முன்பதாக இருட்டான பாதைக்கு முன்பதாக நின்று கொண்டிருப்பீர்களானா? Oh, if you are standing in a dead end. முட்டு சந்தியிலே நீங்கள் நின்று கொண்டுள்ள இருப்பீர்களானா? Do not be discouraged. நீங்கள் அதிரியப்பட வேண்டாம். Don't look here and there. இங்க அங்க பார்க்க வேண்டாம். If you are standing in a dead end, don't look here and there. Just look up. முட்டு சந்தியிலே நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்களானால் இங்கும் அங்கும் பார்க்க வேண்டாம். மேல் நோக்கி பாருங்கள். God will make a way for you. தேவன் உங்களுக்காக ஒரு வழியை உண்டாக்குவார். As we sing a small chorus. ஒரு சிறிய பல்லவியை நாங்கள் பாடுகையிலே. Join us this morning as you commit your life to the Lord. உங்கள் வாழ்வை நீங்கள் அர்ப்பணித்தவர்களாய் எங்களோடு சேர்ந்து பாடுங்கள். I know the Lord will make a way for me. என் தேவன் எனக்காக ஒரு வழியை உண்டாக்குவார். If I live a holy life and shun the wrong and do the right. தூய்மையாய் வாழ்ந்தால் நான் தீமையை வெறுத்து நீதியாய் நடப்பிப்பேனானால் I know the Lord will make a way for me. எனக்காக என் தேவன் ஒரு வழியை உண்டாக்குவார். Join us this morning as we sing this chorus. இந்த பல்லவியை பாடுகிற நேரத்தில் நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து கொள்வீர்களா? I know the Lord will make a way for me. என் தேவனே ஒரு வழியை உண்டாக்குவார். Amen. Amen. I know the Lord will make a way for me. I know the Lord will make a way for me. And if I live a holy life, shun the wrong and do the right, I know the Lord will make a way for me. I know the Lord will lay his hands on me. I know the Lord will lay his hands on me. I know the Lord will lay his hands on me. And if I live a holy life, shun the wrong and do the right, I know the Lord will lay his hands on thee. என் தேவனே ஒரு வழியை உண்டாக்குவார்.
என் தேவனே ஓர் வழியை உண்டாக்குவார் விசுவாசத்தோடு கூட பாடுங்கள் என் தேவனே ஓர் வழியை உண்டாக்குவார் தூய்மையாய் வாழ்ந்திட்டால் தீமையை வெறுத்திட்டால் என் தேவனே ஓர் வழியை உண்டாக்குவார் என் தேவனே தம் கைகளை என் மேல் வைப்பார் என் தேவனே தம் கைகளை என் மேல் வைப்பார் என் தேவனே தம் கைகளை என் மேல் வைப்பார் தூய்மையாய் வாழ்ந்திட்டால் தூய்மையாய் வாழ்ந்திட்டால் தீமையை வெறுத்திட்டால் என் தேவனே தம் கைகளை என் மேல் வைப்பார் I know the Lord will make a way for me I know the Lord will make a way for me I know the Lord will make a way for me And if I live a holy life Shun the wrong and do the right I know the Lord will make a way for me I know the Lord will lay his hands on me I know the Lord will lay his hands on me I know the Lord will lay his hands on me and if I live a holy life shun the wrong and do the right I know the Lord will lay to remain silent for a moment. Orishana nam mounamai nirkayile feel God's presence. Deva samugathai unarvo. The Lord wants to make a way for you. Devan ungalkaga oru valiyai undaakka virumbugira. The Lord wants to lay his hand on you and bless you in a very special way. தேவனாகி கர்த்தர் தம்முடைய கரத்தை உங்கள் மீது நீட்டி மிக விசேஷித்த விதத்திலே உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். One condition. ஒரே ஒரு நிபந்தனை. You must shun the wrong and do the right. தீமையை வெறுத்து நீதியை நீங்கள் நடப்பிக்க வேண்டும் If you are willing to shun the wrong and do the right தீமையை வெறுத்து நீதியானவைகளை செய்வீர்களானால் God will make a way for you தேவன் உங்களுக்காக ஒரு வழியை உண்டாக்குவார் When God makes a way for you தேவன் உங்களுக்காக ஒரு வழியை உண்டாக்கும் பொழுது No man can shut it எந்த ஒரு மனுஷனாலும் அதை அடைக்க முடியாது No power of hell can come against it எந்த பாதாளத்தின் சக்தியோ அதற்கு விரோதமாய் வந்து நிற்க முடியாது God says if I open a door no man can shut it நான் உங்களுக்காக ஒரு வாசலை திறப்பேனானால் எந்த ஒரு மனுஷனாலும் அதை அடைக்க முடியாது என்று தேவன் சொல்கிறார் Commit your life to God உங்கள் வாழ்வை தேவன் கரத்தில் ஒப்புக்கொடுத்துவிடுங்கள் The very first Sunday of this year இந்த ஆண்டினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே சந்தரோ give up your sinful life தீமையை வெறுத்து விடுங்கள் உங்களுடைய பாவ ஜீவியத்தை விட்டு விடுங்கள் Do things that are right in the sight of God தேவனுடைய பார்வையிலே செம்மையானவைகளை செய்து முடியுங்கள் Live a life pleasing to the Lord கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழுங்கள் Seek God's approval upon your life உங்கள் வாழ்விலே தேவனுடைய அங்கீகாரத்தை நாடி தேடுங்கள் God will make a very special way for you தேவன் உங்களுக்காக மிக விசேஷமான வழியை உண்டாக்குவார் Shall we pray நாம் ஜெபிப்போம் Heavenly Father we thank and praise you this morning பரலோக பிதாவே இந்த காலை பொழுதிலே உமக்கு துதி சொல்லி நன்றி செலுத்துகிறோம் We thank you Lord for speaking your word to us. உம்முடைய வார்த்தை கொண்டு அடியாரோடு இடைப்பட்டதுக்காக நன்றி அப்பா. Lord we thank you because we know you have spoken to us. நீர் அடியாரோடு பேசி இருக்கிறீர் என்பதை நாங்கள் திட்டமாய் திண்ணமாய் அறிந்திருக்கிறோம். Help us not only be hearers but doers of your word. உம்முடைய வார்த்தையின்படி கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதின்படி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. We submit ourselves to the authority of your word this morning in the kaalai poludile umde vaarthai adhigaarathukku engalai muluvathumai arpanithu oppukodukkirom we pray the holy spirit that you will continue to speak your word to us pidave thodandichiyagum thiruvaarthai kondu adiyalodu pesumbadiyai jabikkirom even now bless your people god ippo ungalukku kathaave makkale
அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக grant your people good health and strength and grant your peace உம்முடைய மக்களுக்கு சுகபலன் ஆரோக்கியத்தை அளித்து அவர்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீராக grant them lord your joy unspeakable சொல்ல முடியாத சந்தோஷத்தினாலே மக்களை நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் more than anything else i pray that your people will be conscious of your presence in their lives தம்முடைய மக்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை குறித்துதான ஒரு கூறுணர்வோடு கர்த்தா ஒரு நிச்சய உறுதியோடு மக்கள் இருக்கும்படியாக அடியேன் மிக ஊக்கமாய் ஜெபிக்கிறேன் Pray, Lord, that your people will be conscious of your presence all the time எப்பொழுதே உம்முடைய சமூகத்தை குறித்துதான ஒரு உணர்வோடு கூட அவர்கள் மக்கள் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் Once again we give you all the glory honor and praise ஒரு விசியாகவும் ஒருவருக்கே சகல துதிகன மகிமையை செலுத்துகிறோம் In the wonderful name of the Lord Jesus Christ we pray ஆண்டவராகிய இயேசுவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen. 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 May the grace of our Lord and Savior Jesus Christ, the love of the Father, the fellowship and the sweet communion of the Holy Spirit rest and abide with each one of us this day till the Lord Jesus Christ comes. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவருடன் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. Amen. God bless you. God be with you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. Amen. Amen.